உலகெங்கும் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். மே மாத ராசி பலன். முதல்ல உங்களுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழலில் எல்லாரும் பொறுமையாக தனித்திருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உள்ளத்தால் ஒன்றுபட்டு இந்த தீயதையெல்லாம் அழித்து நல்ல விஷயங்களை சீக்கிரம் நிறைவேற்றுன்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குகிறேன். மே மாத ராசி பலன் யாருக்கெல்லாம் இது பொருந்துதோ, யாருக்கெல்லாம் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலைகள் வந்து பொருந்திருக்கோ அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ராசி மட்டும் செக் பண்ணாமல் உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துடைய பலன் என்னதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ராசிக்கு உண்டான ஒரு பலன், ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு ஒரு ராசியை சார்ந்ததாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலனையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஜனனகால ஜாதகங்களில் உள்ள திசை புத்தி என்ன ரொம்ப முக்கியமானது, அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார பலன் கனெக்ட் ஆகும். ஸோ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகவும் என்னுடைய வேண்டுகோளாகவும் உங்ககிட்ட நான் வைக்கிறேன். நன்றி. மேஷராசி மே மாதம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குது, மேஷராசிக்கு மே மாதத்தில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதத்துடைய துவக்கம் சூரியன் வந்து உச்சம். மேஷராசிக்கு சூரியன் உச்சமாக இருக்கிற காலம் அவங்களுக்கு வந்து தைரியமும் பலமும் அதிகம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் ரொம்ப தைரியமும் அந்த கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். இது மேஷராசிக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். அதே மேஷராசிக்கு மார்ஸ் செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட். இந்த செவ்வாய் மே மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிட் நடக்க போகுது. அதாவது சனியை விட்டு செவ்வாய் விலகும். சனியை விட்டு செவ்வாய் விலகுனா, அதாவது சனி ஒரு அசுபக்கோள், செவ்வாய் ஒரு அசுபக்கோள், ரெண்டும் இணைஞ்ச ஒரு காலம். இப்போ மே மாதத்தில் அது விலகும் பொழுது, அதுவும் எந்த இடத்துல விலகுனா கும்பமில், மேஷத்துக்கு அது வந்து 11th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயின். ஸோ இந்த மாதம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பொதுவாக இருந்ததோ அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுவிப்போ அல்லது ஒரு மாற்று வழியோ கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த மே 5க்கு மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். மே 5ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற முயற்சி, உங்களுடைய திட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக டைவெர்ட் ஆகும். உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பல்சரியாக நீங்கள் பார்த்துக்கணும். வெறும் இந்த கோச்சார பலனில் டிரான்சிட்டை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் 9 பிளானட்ஸில் எந்த பிளானட்டுடைய திசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் மேஜரான பலன்கள் நடக்கும். ஸோ உங்கள் பேர்த் சார்ட் எடுங்க. அந்த பேர்த் சார்ட்டில் பிளானட்ஸ் எப்படி இருக்குது, என்ன திசா புக்தி நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் ஒரு லிங்க்கும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், lifehoroscope.in. நிறைய சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ், அதாவது அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணி ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனும் அப்புறம் அதில் உள்ள அந்த ரீடிங், இதெல்லாம் நிறைய பேர் பயனுள்ளதாக இருந்திருக்குன்றதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் நான் சஜஷன் கொடுக்குறேன், lifehoroscope.in. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு சாட்டர்ன், அதாவது சனி கிரகமும் குருவும் ஒன்றா தான் இருக்குது. இன்னும் குரு சனியை விட்டு பிரியலை, விலகலை. ஸோ மேஷத்துக்கு 10ல் குரு, தனியாக இல்லாத குருவாக, அதாவது சனியோட சேர்ந்த குருவாக இருக்கார். செவ்வாய் வந்து 11. சுக்கரன் இந்த மாதம் முழுக்க எடுத்திங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, செகண்ட் ஹவுஸில் சுக்கரன் வந்து பலமாக இருக்குது. அதாவது வீனஸுடைய பொசிஷன் செகண்ட் ஹவுஸில், இன்கம் ஹவுஸில், ஃபேமிலி ஹவுஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள்லாம் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும், மனம் ஒரு அமைதிக்கு வரும், ஃபேமிலியில் உள்ள ஒரு தேவையற்ற குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். குடும்ப ரீதியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுக்கிறது மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் க்ரியேட் ஆகும். ப்ளஸ் சுக்கரனோட புதன் இந்த மே 9ஆம் தேதி இணையும் பொழுது இது வந்து புத சுக்கர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சிகரமான சில சூழல்லாம் உருவாகிறதுக்கும், உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு. அடுத்தது இந்த மாதத்தில் 3 முக்கியமான கோள்கள் வக்ரம் அடைய போகுது. 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையில் சனி, சுக்கரன், குரு இந்த 3 கிரகங்களும் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ சனி வக்ரம் அடைஞ்சால் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 4.5 மாதம் வரைக்கும் போகும். குரு வக்ரம் அடைஞ்சு June 30th மறுபடியும் தனுசு ராசி உள்ளே வர ஆரம்பிச்சிடுவார். சுக்கரன் வக்ரம் சிறிது காலம் மட்டும் தான் இருக்கும். இப்போது சனி, சுக்கரன், குரு இதில் 2 பேர் வந்து சுபகிரகங்கள். இந்த வக்ர காலங்கள்லாம் என்ன பண்ணும், மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வக்ரம் அடைகிறதுனாலையோ சனி வக்ரம் அடைகிறதுனாலையோ பெரிய பாதிப்புகள் கிடையாது. குரு வக்ரம் அடைஞ்சாலும் அது மேஷத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறதுனாலையும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. ஸோ இந்த வக்ரங்களால் மேஷத்துக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது. அடுத்தது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் வேறு என்ன டிரான்சிட் இருக்குன்னா, 25ஆம் தேதி புதன் மறுபடியும் உங்களுக்கு டிரான்சிட் நடந்துடும். வேகமாக நகரக்கூடிய கோள்களில் புதன் ஒன்று. ஸோ 25th of May மர்க்குரி அகெயின் ஜெமினி, அதாவது மிதுனத்தில் வந்து புதனுடைய பெயர்ச்சி நடக்கும். இதனால் உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா, கெடு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் வந்து யாருனா புதன் தான் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும். அது உங்கள் லக்னமாக இருந்தாலும் அது பொருந்தும். ஸோ இந்த புதனுடைய டிரான்சிட் என்ன ஹெல்ப் பண்ணுன்னா,
தேவையற்ற பிரச்சனைகள் விலகி செல்லும். இது வந்து இன்னொரு பலன் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதத்துடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, குறிப்பாக ராகு தசையோ சனி தசையோ நடக்கிறவங்களுக்கு, அதுலேயும் ராகு தசை அல்லது ராகு புக்தி நடக்கிறவங்களுக்கு, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா ராகு மிதுனத்துலேயும் ராகுக்கு எட்டாம் இடத்துல சனி குரு செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால சில காலதாமதங்கள், சில டிலேஸ், அப்டக்கல்ஸ், தேவையில்லாத சில குழப்பங்கள், ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சி சரியாக நடக்காமல் போகிறது, இந்த சூழல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் நல்லது. இது ஒரு சரியான காலம், கடினமான சூழல், பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கள். நாம் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்குண்டான ஒரு சரியான டைம் தான் இந்த நேரம். இப்போது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் வேறு என்ன பிளானட்டுடைய டிரான்சிட் நல்லாயிருக்குன்னா, சூரியன் வந்து உங்களுக்கு 15th of May அவருடைய டிரான்சிட் நடக்க போகுது. அதாவது மேஷம்லேருந்து உச்சம் பெற்ற சூரியன் உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து இடம் பெயர்வார். இப்படி இடம் பெயர்ற பொழுது மறுபடியும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரியர் வைஸ் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு பிளான் இருந்ததுன்னா இது எக்ஸல்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th குரு சனியோடு இருக்குது. ஸோ வேலையை மாற்றுறது, வேலையை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஒரு ஸ்டெப் எடுத்து பார்ப்போம், இது இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நம்ம வேறு ஒரு ஜாபை தேடுவோம்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமையாக இருந்தால் நல்லது. 10th குரு இருக்கும்போது இந்த பதவி மாற்றம் இடமாற்றம் நீங்கள் செஞ்சாலும் கூட மறுபடியும் குரு வந்து வக்ரமடைஞ்சு 9th இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த குரு நீண்ட காலம் அந்த 10th இடத்துல இருக்கிற குரு கிடையாது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது. செவ்வாய் 11 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மெயினாக நான் சொல்கிறது, இந்த செவ்வாய் 11 இருக்கும்போது ஒரு தைரியத்தை கொடுக்குமே தவிர, பலன்களாக பார்க்கும்பொழுது 10th இடத்துல குரு இருக்கிறதுனால அதுலேயும் தடைகளை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருக்கும் வேலையும் இருக்கிற வாழ்க்கையும் எளிமையாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இந்த மே மாதத்தை இனிமையாக அழகாக நீங்கள் கொண்டு போயிடலாம். பெரிய ஆரோக்கிய பாதிப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீரியஸான பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. தைரியமாக இருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துலேயும் கோள்கள் கெட்டு போகாமல் ஸ்தான பலம் இழக்காமல் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ மே மாதம் மேஷராசி நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம், பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். குறிப்பாக வேலை, வருமானம், வாழ்க்கை எந்த முடிவுகளையும் வேகமாக எடுக்காமல் ஒரு முறைக்கு ஒரு முறை திங்க் பண்ணி எடுத்திங்கன்னா சேஃப். பெஸ்ட் விஷஸ். ரிஷபம் ராசி மே மாத பலன்கள். ரிஷபம் இந்த மாதம் மே மாதத்தில் ரிஷபம் எப்படி இருக்குது, நம்ம ஏற்கனவே ரிஷபராசியை குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்த்தோம், என்னென்னா சனியுடைய பொசிஷன், அதாவது சாட்டர்ன் வந்து அஷ்டமத்து சனிலேருந்து விலகி பாக்கிய சனி வந்த உடனே நல்ல பலன் ஏற்படுன்றது எல்லாருக்கும் உண்டான ஒரு கருத்து. நிறைய பேர் அது ரிசல்ட்ஸும் கொடுத்தாங்க, ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரியில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மே மாதத்தில் இப்போ நம்ம சில சூழல்களில் இருக்கிறோம். இப்போ இந்த மாதத்தில் ஏதாவது பாசிட்டிவாக இருக்குமானா, சுக்ரன் இந்த மாதம் ரிஷபத்துலேயே இருக்கார். எப்பெல்லாம் சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அந்த இடத்துலேயே இருக்காரோ அது பெரிய பலம். இந்த சுக்ரன் உங்களுக்கு இந்த 13ஆம் தேதி வக்ரம் அடைவார். ஸோ வக்ரம் அடையிறதுனால ஏதாவது பெரிய நெகட்டிவ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபகிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது அது முந்தைய விடுவிச்ச அல்லது விடுபட்ட சில காரியங்களை நிறைவேற்றிக்கும். அதுதான் சுக்ரன் வக்ரம் அடையிறது, அதை அவ்வளோ நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். புதன் சுக்ரனோட இணையிற டேட் வந்து 9th of May மர்க்குரி அண்ட் வீனஸ் கன்ஜெக்ஷன். இதை வந்து புத சுக்கர யோகம், மதன கோபால யோகம், இப்படி இதுக்கு வந்து ஒரு வலு அதிகம். இன்னொன்று, சுக்கரனும் புதனும் இணையும் பொழுது லார்ட் ஆஃப் 1 and 5 1-5 இணையும் பொழுது ராஜயோகம், ஒரு லக்ஷ்மி யோகம் இப்படின்னு சொல்லப்படுது. இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, உங்கள் ஜனகால ஜாதகமில் நீங்கள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னமில் பிறந்து உங்களுக்கு புதன் சுக்கரன் சேர்ந்து இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கொடுக்கும். புதன் சுக்கரன் சேரலை, தனித்தனியாக இருக்கனாலும் கூட பரிவர்த்தனை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை புதன் சுக்கரன் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா, ஸ்டாரில் வந்து கனெக்டாக இருக்கானோ செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் அது ஒரு சுபமான யோகம். இந்த மாதம் புதனும் சுக்கரனும் இணையிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யோகம். ஸோ பேர்த் சார்ட்டில் போங்க, அதில் சுக்கரனும் புதனும் எப்படி இருக்குது, நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தவரா அல்லது வேறு அதுக்கு ஃப்ரெண்ட்லியான ஹவுசஸ் உள்ள லக்னத்தை சேர்ந்தவரானு செக் பண்ணுங்கள். lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. முதல்ல உங்களுடைய பேர்த் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஜனகால ஜாதகம் எப்படி இருக்குது, அதோடைய ரீடிங் என்ன, அதில் உள்ள பிளானட்டோடைய பொசிஷன் என்ன, ப்ளஸ் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இதை செக் பண்ணிக்கிட்டு என்ன தசாபுக்தி நடக்குது அதையும் பாருங்கள். ரிஷபராசியாக இருந்து ஒருவேளை அதில் கிருத்திகா நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீல நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இல்லை எது இருந்தாலுமே ஒருவேளை ராகு தசையை சந்திக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் கிருத்திகா நட்சத்திரம், இப்போ உங்களுக்கு வந்து வயது வந்து ஒரு 27-28 இருக்குது, நீங்கள் ராகு தசையில் இருக்கிறீங்க, இந்த சமயம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமானா, எஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஏன், ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் ராகு தோஷம் அடைஞ்சிருக்கலாம் அல்லது தோஷமான ராகுவாக இருக்கலாம், தப்பான கிரக சேர்க்கையில் இருக்கலாம். இப்போ ராகுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்குது, இந்த பொசிஷன் எதுவுமே ஃபேவராக இல்லை. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ராகு தசை நடந்ததுன்னா சில விஷயங்கள் இன்னும் காலதாமதமாகும், சில போராட்டங்கள் இன்னும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற பிளானட்ஸ் எப்படி இருக்குது, சாட்டர்ன் 9th ஹவுஸில்
ஒருவேளை ராகு தசை அல்லாத திசைகள் சாட்டர்ன் வந்து 9th ஹவுஸில் இருக்குது, ஜூபிட்டர் 9th, செவ்வாய் வந்து இந்த மாதம் 10th தேதிக்கு அதாவது 10th இடம்பெயர்வு, எக்ஸாக்டாக 5th தேதி மே மாதத்தில் 10th இடத்தில் செவ்வாய் இடம்பெயர்வு. இது ஒரு பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10th இடத்துல அசுப கோள்கள் வரும்பொழுது எப்போவுமே அது ஃபேவராக தான் இருக்கும். ஸோ ஒரு நெகட்டிவ் பிளான்டோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக கொடுக்கும். இது வந்து செவ்வாய் கொடுக்கறது. இன்னொன்று, செவ்வாய் 10th இடத்தில் வந்தால் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின் கிடைக்கும், லைஃப் பார்ட்னர் மூலியமான கெயின் கிடைக்கும், பார்ட்னர்ஸ் மூலியமான சப்போர்ட் கிடைக்கும் கெரியருக்கு ஸ்பெஷலாக. ஸோ வேலையில் முயற்சி பண்ணுறவங்க, ஒரு புதிய வேலையை தேடக்கூடியவங்க, அல்லது வேறு ஒரு நல்ல பலனுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இடைப்பட்ட இந்த காலத்தில் நம்ம சில சிக்கல்கள் அனுபவிக்கிறோம், மீண்டும் அது மாறுமான்னு கேட்டிங்கன்னா, மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த ஆக்ஷன் ஓரியண்டான பிளானட்டாக இருக்கிறதுனால ஒரு தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும், ஒரு ஃபோர்ஸ் ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். ஸோ செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலம் அதிகம். சூரியன் பாருங்கள், இந்த மாதத்தில் மந்தோட பிகினிங்கில் 12th ஹவுஸில் உச்சம் பெற்ற சூரியன். இது வந்து உங்களுக்கு இந்த சுகஸ்தானாதிபதி உச்சம் பெற்று 12th இடத்தில் மறைந்தால் சில உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதத்தில் எட்டி பார்க்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீட் ரிலேட்டட் சில பேருக்கு கட்டிகள் வரும், சில பேருக்கு கண் எரிச்சல் வரும், ஒரு சிலருக்கு வயிறு வலி வர்றதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. இதுவே 15th தேதிக்கு பிறகு சூரியன் இடம் பெயன்ற பிறகு, சூரியனுடைய டிரான்சிட் நடந்த பிறகு இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சூரியன் வந்து ஒன்ஸ் 15th மேல சுக்கரனோட புதனோட இணையும் பொழுது அங்கே புத ஆதித்ய யோகமும் செயல்படும், ப்ளஸ் உங்களுக்கு சேஃபாக அது வந்து எல்லா வகையிலையும் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸோ அதை சால்வ் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். இது சூரியனால் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ். ஃபினான்ஷியல் இது எப்படி இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்கா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, உங்களுக்கு சப்போஸ் அந்த சான்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக இன்கம் நல்லா பண்ண முடியும். ஏன்னா தனாதிபதி உங்களை ராசியிலே இருக்கார், சுக்கரன் உங்கள் ராசியிலே இருக்கார், சூரியனும் உங்களுடைய ராசியில் இருக்கார், சனி 9th. ஸோ திசை நல்லாயிருக்கு, உங்கள் பேர்த் சார்ட் நல்லாயிருக்கு, உங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த மாதம் அதில் முயற்சி செய்தால் பலன்கள் எக்ஸ்ட்ராடனரியாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மாதம் தான் மே மாதம். வேறு ஏதாவது பிளானட் வந்து ஹெல்ப்பாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர் குரு ரிஷபத்துக்கு குரு அன்ஃபேவரபிள் பிளானட்டாக இருந்தாலும் கூட இந்த குரு 9th இடத்துல இருக்குது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ 9th குரு இருக்கிறதுனால சுபமான காரியங்கள்லாம் பேசுறது, சுபமான விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறது, அதுக்குண்டான ஒரு சோர்ஸ் கிடைக்கிறது, அதுக்குண்டான ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் இந்த குரு கொடுக்கும். சில பேர் பேங்க் லோன் சைன் பண்ணுவாங்க, சில பேர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அதுக்காக நான் வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன்னா இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கிற ஒரு நல்ல டைம். ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த குரு 9th இடத்துல இருக்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவ் சைட் தான், அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களுமே கிட்டத்தட்ட சாதகமான இடத்துல இருக்குது. ராகு 2nd இடத்துல இருக்கிறதுனால ராகுவால் குடும்பத்தில் வந்து சில சில குழப்பங்கள், ஃபேமிலியில் தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபேமிலியில் சில கசப்பான அனுபவங்கள், ராகுக்கு 8th இடத்துல சனி இருக்கிறதுனால ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் சில தாமதங்கள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேர் ரொம்ப நாளாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துட்ருப்பாங்க, இல்லை கொடுத்த கடன் வரணும்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அதெல்லாம் கூட கொஞ்சம் டிலே ஆகுன்றது தான் இதோடைய பாயிண்ட். பட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் போகுது. ரிஷபம் இந்த வருடம் 2020 நல்ல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இந்த ராகு டிரான்சிட் நடந்ததுன்னா அதற்கு பிறகும் இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மிதுன ராசி மே மாத பலன்கள். மிதுனம் ஜெமினியை பொறுத்த வரைக்கும் சனி 8th இடத்துல, செவ்வாய் 8th இடத்துல, அதே மாதிரி குரு 8th இடத்துல, மிதுனத்திலேயே ராகு. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கிறீங்க, இல்லை ராகு தசையாக இருக்குது, சனி தசையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா மிதுனத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் 3 கோள்கள், மே மாதம் 5th தேதி செவ்வாய் விலக ஆரம்பிக்கும். செவ்வாய் விலகினா பெரிய பிரச்சனை விலகுதுன்னு அர்த்தம். நோய்களாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், நெருக்கடிகளாக இருக்கலாம், மன உளைச்சலாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து 5th தேதி மே மாதத்துலேருந்து செவ்வாய் விலகும் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் குறையும். சனியும் குருவும் இன்னும் அந்த 8th இடத்துல இருக்குது. சனி தடங்களை உண்டு பண்ணுற ஒரு கோள், நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய எண்ணங்கள் இருக்கும், நிறைய பிளான் இருக்கும், ஆனால் எதையுமே நடக்க விடாத அந்த சனி ஏதாவது ஒரு வகையில் ஒரு சில தடங்கள் ஏற்படுத்தலாம். இது வந்து உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 8th இடத்துல சனி இருந்து எல்லா மிதுன ராசியும் கெடுதல் செய்யாது, 8th இடத்துல சனி இருந்து எல்லா மிதுன லக்னத்துக்கும் அது கெடுதல் செய்யாது. உங்கள் ஜனனக்கால ஜாதகமில் சாட்டர்ன் அதே மாதிரி வீக்கான பொசிஷன்லையோ, நீச்சம் அடைஞ்சோ, இல்லை 8th அப்படி பொருந்தி இருந்தால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதர்வைஸ் இவ்வளோ கெடுதலை இது செய்யாது. lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. முதல்ல உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹாரோஸ்கோப் சார்ட் எவ்வளோ கிளியராக இருக்குது, அந்த ஹாரோஸ்கோப்பில் சாட்டர்ன் என்ன பொசிஷனில் இருக்குது, அஷ்டமத்தில் கோள்கள் இருக்கா, கஷ்டங்களை அனுபவிக்கிற ஜாதகமாக இல்லை ஓரளவுக்கு சுகங்களாக இருப்பீங்களா, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், பேசிக் ரீடிங் நான் சொல்கிறேன்,
தேர்ட் ஹவுஸ் சிக்ஸ்த் எயிட் டுவெல் இந்த ஸ்தானங்களில் கோள்கள் இருக்கான்னு ரீட் பண்ணுங்கள். இந்த ஸ்தானங்களில் கோள்கள் இருந்தால் ஜென்ரலாக அதோடைய வேலையை அது செய்யும். ஆறுனா நோய், எட்டுனா சிரமங்கள், இல்லைனா எதிர்ப்பு, இல்லை கடன்கள், இல்லை வீழ்ச்சி, அவமானங்கள். பன்னெண்டு இழப்பு, விரயம், ஏமாந்து போகிறது. மூணு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி விட்டுறது, சுகபோகங்கள். அப்போது இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கோள்கள் இல்லைனாலே உங்கள் ஜாதக ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு அர்த்தம். நான் ஏன் இது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பிளானட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை. எப்படின்னு பாருங்கள், சுக்கரன் வந்து பன்னெண்டு இந்த மாதத்தில், மே மாதத்தில் சுக்கரன் பன்னெண்டு, புதன் வந்து ஒன்பதாம் தேதி சுக்கரனோட பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடும். ஸோ நைன்த் ஆஃப் மேல மர்க்குரி அண்ட் வீனஸுடைய கன்ஜெக்ஷன் அந்த ஒன்பதாம் இடத்து, அந்த ஒன்பதாம் தேதி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வரும். சூரியன் மறுபடியும் பதினைஞ்சாம் தேதி பன்னிரெண்டாம் இடத்துல வரும். இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிஃப்டீன்லேருந்து பாருங்கள், ஃபிஃப்டீன்த் ஆஃப் மேலேருந்து சூரியன் புதன் சுக்கரன் இது வந்து டுவெல்த் ஹவுஸில், இந்த பக்கம் எயித் ஹவுஸில் சனி குரு. ஸோ கிட்டத்தட்ட ஃபைவ் பிளானட்ஸ் ஆச்சா. இப்போ ராகு அண்ட் கேது இருக்குது, இது மிதுனத்தில் ஃபர்ஸ்ட் ஹவுஸில், ஏழில் வந்து கேது. இப்போ இன்னும் ரெண்டு பிளானட் ஆட் ஆகிடுது. ஸோ கிட்டத்தட்ட ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் பிளானட்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ரெண்டு கிரகங்கள் வெளியே, சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து அது ஒரு பயணத்திலே இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி சந்திரன் வந்து மறுபடியும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும், சில சமயத்தில் எட்டாம் இடத்துல இருக்கும். இப்போது இருக்கிற ஒரே பிளானட் செவ்வாய், அது உங்களுக்கு யோகமான கிரகம் கிடையாது, அது எங்கே போனாலும் பெருசாக நன்மையே செய்ய போகிறது கிடையாது. அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல போகுது, அந்த செவ்வாயுடைய பார்வை வந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு, அதுவும் பன்னெண்டு போய் விடும். அப்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேலையை மாற்றலாமா, வேலைக்கு போகலாமா, எஜுகேஷன் ஏதாவது பிளான் பண்ணலாமா, அது பிளானும் பண்ண முடியாது, பண்ணலாமா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பொது பலனாக நீங்கள் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே பண்ண முடியாதுன்னு தான் ஒரு பாயிண்ட். எட்டுங்கிறது தடங்கள், பன்னிரெண்டுங்கிறது விரயம், பன்னிரெண்டுங்கிறது பிளான் நிறைவேறாது, எட்டுங்கிறது பிளானே போட முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறது மிகவும் நல்லது. கல்யாண பேச்சு பேசலாமா வேண்டாம், சரி ரெண்டு நாலு மாதம் கழித்து கல்யாணம் பண்ணி போனால் இப்போ பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாமா, அதுவும் வேண்டாம். ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து கோள்கள் வந்து சரியாக இல்லாத சூழலில் ஒரு எந்த முயற்சி எடுத்தாலுமே அது அவ்வளோ ஃபேவராக முடியாதுன்றது அதோடைய பாயிண்ட். அப்போ அந்த ராசிக்கு எப்போ பிளானட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வருதோ அப்போல்லாம் செய்யும் போது அது ஒரு ஃபேவராக முடியுங்கிறது அதோடைய பலன். ஸோ இந்த மாதத்தில் மே மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணலாம், கடவுளை வணங்கலாம், திட்டத்தை வந்து தெளிவாக திட்டலாம். இன்னொன்று, மிதுனத்துக்கு வந்து ரெண்டு புத்தி உண்டு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வரும். அட் அ டைம் குழப்பங்கள், ஓவராக வந்து ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணினே ஓவராக குழப்பிக்கிறது, அட் அ டைம் அஞ்சு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதம் என்ன பண்ணலாம், பொறுமையாக இருக்கலாம், தியானம் பண்ணலாம், கடவுளை வணங்கலாம், மற்றவங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலாம். அட்வைஸை கூட நிறைய பேர்கிட்ட கேட்கக்கூடாது, தெளிவாக முதல்ல குறிப்பிட்ட ஆளை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அட்வைஸை கேட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். என்னையும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், பிளான் மட்டும் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் தசாபூதி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன்னா மிதுனத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இதில் ஒருவேளை ஏதாவது நட்சத்திரத்தை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான தசையை இதை கனெக்ட் பண்ணும். இப்போ ராகுவில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் சனி தசையில் இருப்பாங்க. இப்போ சனி தசை நடந்துகிட்ருக்கு, இப்போ சனியோடைய பொசிஷன் எப்படி இருக்குது, ராகு ஏதாவது புத்தியில் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மே மாத பலன்களில் பலன்கள் சாதகமாக இல்லை, சரி வேறு ஏதாவது நெகட்டிவாக நடந்துருமா, சான்சஸ் இருக்குது. ஹெல்த் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க, ட்ராவல் பண்ணும்போது கான்ஷியஸாக இருங்க, பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, அலட்சியமாக எந்த வகையிலும் இருக்க வேண்டாம். உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ப்ளஸ் உங்களுடைய இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எந்த விதமான எமோஷனலாக போய் சண்டைக்கு போக வேண்டாம். ஃபேமிலி மேட்டர்ஸில் பிரச்சனையை ஆறப்போடுங்க. நாளைக்கு வாக்குவாதத்தை தள்ளி போடுங்க, அதாவது நான் சொல்கிறது அடுத்த மாதம் தள்ளி போடுங்க. இந்த மாதம் தேவையில்லாத எந்த விஷயத்தையும் ஈடுபட்டு வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். ஸோ மிதுனம் ஓவராலாக நான் அதை என்ன சொல்ல வரேன்னா, மே மாதம் அமைதியாகவும் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையுடனும் கடவுள் வழிபாடுகளும் தியானம் பண்ணி தானம் பண்ணி வாழ்ந்தால் பிரச்சனைகளில் நீங்கள் போய் என்ட்ரு ஆனால் தான் அந்த பிரச்சனை உங்களை வந்து தாக்கும். இப்போ நம்ம வந்து வெளில போகிறோம், தூசி நிறைய வந்துகிட்டே இருக்குது, நம்ம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம், இல்லை மழையில் வந்து கொடை பிடிச்சிக்கிறோம். அப்போ நமக்கு வந்து பிரச்சனைன்றதை நம்ம நிறுத்த முடியாது, ஆனால் பிரச்சனை நம்மளை தாக்காமல் நம்மளை தப்பிக்க முடியும். அந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து கிரகங்கள் எதுவும் ஃபேவராக இல்லைன்னா நாம் அந்த பிரச்சனைக்குள்ளே போனால் நமக்கு அது கண்டிப்பாக நெகட்டிவாக முடியும். எந்த பிரச்சனையும் போகாமல் அமைதியாக இருந்துட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் கிட்ட வராது. பொறுமையாக இருங்கள், வாழ்த்துக்கள். கடகராசி மே மாத பலன்கள் ராசிகளில் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுது டீட்டெயிலாக பார்ப்போம்.
முதல்ல இந்த கடகத்துக்கு ஏழாம் இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் செவன்த் ஹவுஸில் சனி செவ்வாய் குரு மூன்று கிரகங்களுடைய சந்திப்பு. இதில் வந்து செவ்வாய் மே மாதம் ஐந்தாம் தேதி டிரான்சிட் நடக்க போகுது. ஸோ செவ்வாய் என்ன பண்ணுவார்னா எட்டாம் இடத்துக்கு போயிடுவார். கடகத்துக்கு எயித் ஹவுஸில் செவ்வாய். இப்போ செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போனால் என்ன, கெரியர் பிளானட் வந்து செவ்வாய் தான். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் பிளானட் வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால இந்த கெரியரில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணுறது, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் அட் ஹோம் அந்த சூழ்நிலை இருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு வெளியில் போய் வேலை செய்கிற வாய்ப்பும் இருக்குது. அப்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், கரியரை பொறுத்த வரைக்கும் கரியர் பிளான்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இப்போ இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இப்போ இல்லாததுனால கொஞ்சம் பொறுமையாக ஒரு கேரோடு இருந்தால் நல்லது. இது செவ்வாய்க்கு முதல்ல இந்த செவ்வாயுடைய பல நாள் கடகத்துக்கு. சனியும் குருவும் ஒன்றா இருக்குது. சரி, சனியும் குருவும் ஒன்றா இருந்தால் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, ப்ளஸ் இருக்கா? சாட்டர்ன் செவன்த் ஹவுஸில் இருக்கிறது சில தடங்களை உண்டு பண்ணி, இதுக்கு பேர் கண்ட சனின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. நான் இந்த ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருந்தது ரொம்ப மாதமாக சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் பேர்த் சார்ட், உங்கள் பேர்த் சார்ட்டில் பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அதிகமான அதிர்ஷ்டக்காரர்கள் 12 ராசிகள்லேயே அதிகமான ஒரு அதிர்ஷ்டக்காரர்கள் கடகத்தை சொல்லலாம். பெரும்பாலும் கஷ்டப்படுறதில்ல அவங்க, கடக லக்னமோ இல்லை கடக ராசியோ, அதாவது மேக்ஸிமம் அவங்க வந்து கஷ்டப்படுறது இல்லை, நிறைய ஃபுல்ஃபில் ஆகுது அவங்களுக்கு லைஃப்பில். இப்போ உங்கள் பேர்த் சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு ஜாதகமாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு யோகமான ஜாதகமாக இருக்கா, செவ்வாய் வலுவாக இருக்கா, சூரியன் வலுவாக இருக்கா, அல்லது குரு வலுவாக இருக்கான்றது உங்கள் ஜனனக்கால ஜாதகம்ல தெரியும். ஸ்தானங்கள்லாம் வலுவாக இருக்கா, தேர்ட் ஹவுஸ்லேயோ சிக்ஸ்லேயோ எயிட்லேயோ டுவெல்லையோ பிளானட்ஸ் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். அந்த திசை நடக்காமல் இருக்கான்னு பாருங்கள். lifehoroscope.in முதல்ல இந்த சைட் நான் ஏன் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னா, உங்கள் சார்ட்டை முதல்ல கிளியராக வச்சுங்க. உங்கள் ஜாதகத்தை வந்து முன்னாடி எழுதியிருக்கீங்க, கையில் எழுதியிருக்கீங்க, புக்கில் எழுதியிருக்கீங்க, அதில் வந்து டேட்டா கிளியராக இல்லை, எப்போ தசா புத்தி மாறுதுன்னு தெரியல, அக்யூரசி இல்லைன்னா முதல்ல இந்த சைட்டில் போய் உங்கள் சார்ட்டை கிளியராக எடுத்துங்க. எடுத்துட்டு இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இந்த ஸ்பிளிட் இருக்கும் அதை கிளியராக செக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் சார்ட் ராசி சக்கரத்துக்கு போங்க. அங்கே அந்த பிளானட் எங்கே இருக்குது, ஏதாவது நெகட்டிவான ஹவுஸில் இருக்கான்றது நீங்கள் முதல்ல பேர்த் சார்ட்டை ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ இந்த மாதத்தில் மார்ஸ் வந்து நம்ம எயித் ஹவுஸில் போகுதுன்னு சொல்கிறோம். இது ஒரு பொது பலனாக சொல்கிறோம். உங்கள் லக்னமும் கடகமாக இருக்கான்றது தான் ஃபஸ்ட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். உங்கள் லக்னம் ஒருவேளை வேறு லக்னமாக இருக்குது, நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுப்போம். ரிஷபத்துக்கு ஆல்மோஸ்ட் பிளானட்ஸ் வந்து ஃபேவராக இருக்குது. ஒருவேளை ராகு தசை ரிஷப லக்னம் கடகராசின்னு வச்சுப்போம். நான் இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதையே நீங்கள் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் கடகராசி ரிஷப லக்னம் ராகு தசை நடக்குது அப்படின்னா என்ன நடக்கும், இல்லை ஒரு வேளை உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்து நல்ல ஒரு தசாபலன் நடக்குது, அப்போ அந்த தசாபலனில் எவ்வளோ ஃபேவர் இருக்கும். ஏன்னா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்ஸ் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ராசிக்கு தான் கொஞ்சம் சரியாக இல்லை. இதுதான் நான் கம்பேரிஷன் சொல்கிறேன். பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி இந்த மாதத்துடைய பலன்களை டிரான்சிட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அடுத்தது நம்ம போவோம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் ஃபேவராக இருக்கார். சூரியன் வந்து லார்ட் ஆஃப் டூ, ஃபேமிலி ஃபேமிலி இன்கம் ஃபேமிலி நீட்ஸ் இதை ஃபுல்ஃபில் பண்ணுற பிளானட் வந்து ஃபேவராக இருக்கானா, ஃபேவராக இருக்குது. அதுவும் மாதத்துடைய பிகினிங்கில் உச்சம், அதுக்கப்புறம் அதோடைய டிரான்சிட் வந்து லெவன்த் ஹவுஸில், ரெண்டுமே உங்களுக்கு அந்த மந்த் ஃபுல்லாக சூரியன் ஃபேவராக இருக்கார், சுக்ரன் ஃபேவராக இருக்காரா, ஃபேவராக இருக்கார். ஸோ வீனஸ் வந்து உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லார்ட் ஆஃப் லெவன், சுகங்கள் சௌக்கரியங்கள் இந்த மாதம் நல்லா இருக்குமா, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 11 வந்து சுக்ரன் இருக்கிறதுனால சுகங்கள் சௌக்கரியங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. குரு நல்லா இருக்காரா, நோய் இல்லாமல் இருப்பீங்களா, அதிர்ஷ்டமாக இருப்பீங்களா? குரு நீச்சமாக ஏழாம் இடத்துல இருக்குது. ஸோ ஹெல்த்தில் வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. குரு சனியோடு இருக்கிறதுனால சுப காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைப்பட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜாபில், ஒர்க்கில், பேமெண்ட்டில், பேமெண்ட் கலெக்ஷனில், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மெயினாக மணி ஃப்ளோவில் சில டிலே சில அப்டக்கல்ஸ் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ சனி என்ன பண்ணும், செவன்த் ஹவுஸில் சாட்டர்ன், கணவன் மனைவி உறவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஏழு கூடியவன் சனி. ஸோ குடும்ப உறவுகள், குடும்ப இணைப்பு பந்தம், உங்களுடைய ஆதரவான மக்கள், உங்கள் நண்பர்கள், உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் விட்டு கொடுத்து போங்க. இந்த மாதத்தில் இந்த வருடத்திலே கூட விட்டு கொடுத்து போங்க, அது நல்லது. இப்போ சனி வக்ரம் அடையும். இந்த 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே சனி குரு சுக்கரன் எல்லாம் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வரும். இந்த வக்ர காலத்தால் ஏதாவது நன்மை உண்டா, சனி வக்ரம் கடகத்துக்கு நன்மை, சுக்கரன் வக்ரம் கடகத்துக்கு எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது. குரு வக்ரம் இதுதான் உங்களுக்கு வந்து ஃபேவராக இல்லை. குரு வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வரும்பொழுது அது ரெட்ரோகிரேட் ஆனாலும் 6ஆம் இடம் அங்கே இருந்தாலும் 7ஆம் இடம் அதில் நீச்சம் வக்ரம். அப்போது கடகத்துக்கு குருவால் இந்த மாதத்தில் பெரிய ஃபேவர்ஸ் இல்லைன்னு அர்த்தம்.
சரி, சந்திரன் ஏதாவது பலமான ஒரு நாட்களில் வருவார், இந்த மாதிரி தான் 22nd and 23rd மட்டும் சந்திரன் கொஞ்சம் ஃபேவரான இடத்துக்கு வரார். 11th house உச்சம் பெறுவார். மந்த் பிகினிங் 1st of May சந்திரன் வந்து கடகத்தில் தான் இருக்குது. ஸோ 1st of May சந்திரன் கடகத்துலேயும் 22nd தேதி 23rd தேதி உச்சம் பெற்ற சந்திரனாக அந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். இப்போ கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்லது, விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது, சேஃபாக இருக்கிறது நல்லது, ஹெல்த்தை ரொம்ப கான்சியஸாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது, ட்ராவல் பண்ணுறது முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஜாப் கெரியர் பிஸ்னஸ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மணி ஃப்ளோ இந்த விஷயங்களில் எதுலேயும் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கிறது நல்லது. இதெல்லாம் இருந்தால் கடகம் ராசி இந்த மாதம் அமைதியாக சிறப்பாக கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். சிம்மராசி மே மாத பலன்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் பிளானட்ரி ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது கிளியராக பார்ப்போம். முதல்ல சூரியன் உச்சம் பெற்ற ஒரு மாதம், உங்களுடைய ராசிநாதன் இல்லை நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்கிறீங்க, உங்கள் லக்னநாதன் உச்சம் பெற்ற ஒரு மாதம் இந்த மாதம். அப்போது உங்களுக்கு ஒரு மன வலிமை தைரியத்தை வந்து இது அதிகமாக கொடுக்கும். அதே சூரியன் 15th தேதி மே மாதம் அது ஒரு டிரான்சிட் இருக்குது, அந்த டிரான்சிட் கூட உங்களுக்கு 10th house இந்த 10th house அப்படிங்கிற உங்களுடைய கரியர் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் இதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்ட் உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களுடைய கரியர் உங்களுடைய ஃப்யூச்சர் உங்களோட பிஸ்னஸ் அண்ட் உங்களுடைய கரேஜ் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் உங்களுடைய எய்ம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது வந்து சூரியனால் ஏற்படக்கூடிய ஒரு பலன்கள். இப்போ ஒரு ஒரு பிளான்ட்டாக பார்ப்போம். மெர்க்குரி புதன், புதன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and லார்ட் ஆஃப் 11, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஏரியாவும் இந்த புதன் தான் கம்ப்ளீட்டாக ரூல் பண்ண போகிறார். யாரெல்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னமில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு புதன் நல்லா இருந்தால் பொருளாதாரம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெர்க்குரி எப்படி பொசிஷனாக இருக்குது, 9th of May சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 9th of May இந்த புதனுடைய டிரான்சிட் நடக்க போகுது. 9th of May புதன் சுக்கரனோட இணைஞ்சு 10th இடத்துல சிம்மத்துக்கு சந்திக்கும். ஸோ 10th house உங்களுடைய ஃபினான்ஷியல் லார்ட் உங்களுடைய லார்ட் ஆஃப் ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து சந்திக்கும் பொழுது இந்த மாதம் முழுக்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் பிளானட்ஸ் ஆர் வெரி ஃபேவரபிள். யாருக்கெல்லாம் இதுக்கு சான்ஸ் இருக்கோ யாருக்கெல்லாம் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ தே கேன் மேக் மணி. பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, உங்களோட ஃபினான்ஷியல் பிளானட் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அது எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு, பணம் கொடுக்குமா கொடுக்காதா, இதை முதல்ல ரீட் பண்ணுங்கள். தசா புக்தி lifehoroscope.in டிஸ்பிளேல நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சைட்டில் போயிட்டு முதல்ல உங்கள் பேர்த் சார்ட் ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுங்கள். கிளியராக பாருங்கள் ராசி சக்கரத்தில் எப்படி பிளானட்ஸ் இருக்குது, என்ன திசை என்ன புக்தி, அதோடய உட்பிரிவுகளை பிரித்து பாருங்கள். ப்ளஸ் உங்களுடைய நவாம்சம் வேணாலும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியலனாலும் பரவாயில்ல, பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஹாரோஸ்கோப்பில் முதல்ல என்னென்ன யோகங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, நிறைய யோகங்கள் இருக்கும், இதை ஒரு ரீடிங்காக வச்சுங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணிக்கோங்க, உங்கள் தசா புக்தியை ஸ்பிட் பண்ணி பார்த்து அப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே பலன்கள் பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்மத்துக்கு புதனால் இந்த மாதம் முழுக்க இன்கம், ஃபேமிலி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஒரு கமிட்மெண்ட்ஸ், ப்ராஃபிட் கெயின் இந்த விஷயங்களில் ஃபேவரான ஒரு மாதமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த பிளானட் என்ன, சுக்கரன் எடுத்துக்கோ, Lord of 10 and Lord of 3, உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய சமூக உறவு, மக்களோட உங்களுக்கு ஏற்படக்கூடிய உறவு நட்பு, அல்லது உங்களுடைய சிறு பயணங்கள், ப்ளஸ் உங்களுடைய கரியர், உங்களுடைய கரியர் க்ரோத், உங்களுடைய பிஸ்னஸ் பிஸ்னஸ் க்ரோத், இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ஷன் கரியர் ஆப்ஷன், இதெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்குது. 13th of May வரைக்கும் சுக்கரன் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறது. நான் சொன்ன எல்லா விஷயங்களுக்குமே ஃபேவர், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட், கரியரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்க வேண்டிய ஒரு ஸ்திரத்தன்மை, ஏன்னா சூரியனும் வலுவாக இருக்கார். பிஸ்னஸ் அண்டு க்ரோத்க்கு என்ன பிளான் இருக்கோ அந்த பிளான் நல்லபடியாக பண்ணுறதுக்கும் ஒரு குட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ், நெகட்டிவ் இல்லை. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரியர் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேவராக இருக்குது. சுக்கரனால் ஒரு புது முயற்சி செய்தாலும் செய்யலாம் பிஃபோர் 13th பிறகு சுக்கரன் வக்கரம் அடையிறதுனால உங்களுடைய ப்ரீவியஸ் பிளான் முன்னாடி பண்ண பிளான்லாம் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அதை நீங்கள் செயல்படுத்தலாம், அது சுக்கரனால் ஏற்படும். அடுத்த பிளானட் குரு, சிம்மத்துக்கு முக்கியமான பிளானட் வந்து குரு, நல்லா இருக்கணும். குரு வந்து Lord of 5 and Lord of 8, 5th இடம் நல்லா வலுவாக இருந்தால் தான் நினச்ச விஷயத்தை செய்ய முடியும். இப்போ ஜூபிட்டர் எங்கே இருக்கார் உங்களுக்கு, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 6th house நீச்சமாக இருக்குது. இந்த மாதத்தில் வக்கரம் அடைஞ்சிடும்,
இந்த 11லேருந்து 14க்குள்ளே எல்லா பிளானும் வக்கரம் அடைஞ்சிடும். சனி, சுக்கரன், குரு, மூன்று கிரகங்கள். சரி, இது குரு வக்கரம் அடையிறதுனால ஏதாவது கெயின் பெனிஃபிட் இருக்கா? இப்போ ஆறாம் இடத்துல குரு, சுப காரியங்கள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு ஒரு கல்யாண விஷயமோ இல்லை ஒரு வீடு வாங்குறது இல்லை வேறு ஏதாவது சுப காரியங்கள் பேச்செல்லாம் இப்போ பெருசாக இல்லை. எல்லாம் வாய் வழியில் வார்த்தைகளாக தான் இருக்குது, ஆக்ஷனில் இல்லை. இப்போ குரு வக்கரம் அடைஞ்சு இந்த மாதம் பின்னோக்கி வந்தாலும் கூட குயிக்காக அதோட ரிசல்ட் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும், சுப பேச்சுக்களை போஸ்ட்பான் பண்ணிக்கோங்க. பசங்களால் கொஞ்சம் செலவு இருக்குது, பிள்ளைகளால் சில செலவுகள் உண்டு. ஏன்னா லார்ட் ஆஃப் ஃபைவ் சிக்ஸ் ஹவுஸில் அவங்களுடைய ஹெல்த்தை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டியது அவசியம். அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய விருப்பம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிறைவேற்றி கொடுங்க. இப்போ அடுத்த பிளான் வந்து சனி. முக்கியமாக உங்கள் சிம்மத்துக்கு வந்து டோட்டலாக நெகட்டிவாக ஏதாவது வைப்ரேட் பண்ணணும், அது சனியால் தான் முடியும். ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொல்லை கிடையாது. சிக்ஸ்த் ஹவுஸில் சாட்டர்ன், மார்ஸ்லாம் இருந்ததுன்னா எதிராளியை காலி பண்ணுறது, எதிரிகளை வீழ்த்துறது, பிரச்சனைகளை துளைக்கிறது. இப்போது இந்த சனி வக்கரம் அடையுது, 11th ஆஃப் மேல வந்து சனி ரெட்ரோகிரேட். வக்கரம் அடையதால் ஏதாவது நன்மை நடக்குமா? கண்டிப்பாக நன்மை தான். ஆட்சி பெற்ற சனி வக்கரம் அடைந்தால் உங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள், உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கல்கள்லாம் இந்த சனியால் ஏற்பட்டதெல்லாம் விலகிடும். அதாவது அன்னோன், தெரியாதவங்களால் ஏற்பட்ட தடங்கள், பிரச்சனைகள்லாம் விலகும். ஸோ சனியால் நன்மை. அதே நேரத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், நீங்கள் மேலாக இருந்தால் ஃபீமேல், ஃபீமேலாக தான் மேல், இந்த லைஃப் பார்ட்னர் மூலிமா இல்லை அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும். குறிப்பாக இடுப்பு கீழ் உள்ள பகுதிகள், முட்டி, கால், பாதங்கள், சின்ன வலிகள் வரலாம், நடக்கிறது கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இந்த சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஆர்குமெண்ட் ஃபைட்டும் வரலாம், கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பிளானட் என்னென்னா மார்ஸ், முக்கியமான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? மந்தோட பிகினிங்கில் சிக்ஸ்த் ஹவுஸில் அவ்வளோ ஃபேவராக இல்லை. பட் அதே மார்ஸ் வந்து ஃபிஃப்த் ஆஃப் மேல இந்த மார்ஸோடைய டிரான்சிட் நடக்கும். ஸோ சிம்மத்தை அந்த செவ்வாய் பார்க்க ஆரம்பிக்கும். சிம்மத்துக்கு அடுத்த வீடான செகண்ட் ஹவுஸ்லையும் செவ்வாய் பார்க்க ஆரம்பிக்கும். லார்ட் ஆஃப் 4 and 9, அம்மாவுடைய ஸ்தானம், அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். 4, 9 அதிபன் உங்கள் சிம்மத்தை பார்த்தால் உங்கள் ஃபாதர் அண்ட் மதரோட பிளெஸிங் இருக்குன்னு அர்த்தம், சப்போர்ட்டுக்குன்னு அர்த்தம். அண்ட் செவ்வாய் பொதுவாக 7ஆம் இடத்துல சிம்மத்துக்கு வந்தால் தைரியம் அதிகரிக்கும். செவ்வாய் பார்வை செகண்ட் ஹவுஸ் வந்தால் ஃபேமிலி இன்கம்னு ஒன்று இருந்ததுன்னா அது உங்களுக்கு வரும். ஃபேமிலி சப்போர்ட், குடும்பத்தால் கிடைக்கக்கூடிய வருமானம், இதெல்லாம் ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். ராகு கேது, 11th ஹவுஸில் ராகு, 5th ஹவுஸில் கேது. ராகு லாபத்தில் லாபத்தை கொடுக்கும், ராகு தசையாக இருந்ததுன்னா. கேது 5ஆம் இடத்துல மன உளைச்சலை கொடுக்கும். இவ்வளோ தான் சிம்ம ராசி இந்த மாத பலன். பிளான் வெல், குட் லக். கன்னி ராசி, மே மாத பலன்களில் கன்னி ராசி எப்படி இருக்குது? ஸோ முதல்ல கன்னி ராசிக்கு புதன் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ராசிநாதன் புதன், அவரே லார்ட் ஆஃப் 10. ஸோ கரியர் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்கள் இண்டிவிஜுவல் மைண்ட் செட் எப்படி இருக்கும், உங்களுடைய பாசிட்டிவ் ஏரியா எப்படி இருக்குது, உங்களுடைய பாசிட்டிவ் சைடு எப்படி இருக்குது, உங்களுடைய எய்ம் என்ன, இந்த மாதத்தில் மனநிலை என்ன, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன. மெர்க்குரி மந்தோட பிகினிங்கில் மேஷமில், கரெக்டாக 9th ஆஃப் மேல ரிஷபமில் சுக்கரனோட இந்த மெர்க்குரி அதாவது புதன் வந்து இணையுது. ஸோ இந்த மாதத்தில் 9ஆம் தேதியிலிருந்து கரியர், கரியர் பிளான், பிஸ்னஸ் பிளான், க்ரோத் க்ரோத் பிளான், ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் பிளான், உங்களுடைய எய்ம், உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட ஃபோக்கஸ், இதெல்லாம் 9th ஆஃப் மேலேருந்து சுக்கரனோட இணையிற புதனாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ரோக்ராம் தானே மாற்றிக்கும். ஸோ புதனால் இந்த மாதத்தில் நன்மை இருக்கா? நன்மை இருக்குது. அதே மர்க்குரி 25th அகெயின் 10th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ 9th ஆஃப் மேலே வந்து உங்களுக்கு 9th ஹவுஸ்லேயும், 10th ஆஃப் மே வந்து இந்த மர்க்குரி வந்து 10th ஹவுஸ்லேயும் ஷிஃப்ட் ஆகும். ராகுவோட கன்ஜெக்ஷன் இது இன்னும் பாசிட்டிவ் தான். ராகு வந்து என்ன பண்ணும், மர்க்குரிய எனர்ஜி ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ கன்னி ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ராகு தசை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், குறிப்பாக இந்த 20 வயசுலேருந்து 35 ரேஞ்சில். ராகு தசை நடக்கிறவங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால், கன்னி லக்னமில் பிறந்தவங்களாக இருந்தால், அந்த ராகு தசை நடக்கிறவங்களுக்கு இந்த புதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உண்டு. இப்போ தான் நீங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பர்த் சார்ட்டே இல்லைனா முதல்ல உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமை வச்சு lifehoroscope.in இந்த சைட்டுக்குள்ளே போங்க. வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணி உங்கள் பர்த் சார்ட்டில் ராசி சக்கரம் எப்படி இருக்குது, எப்படி பிளானட்ஸ்லாம் பொசிஷன் இருக்குது, என்ன லக்னம், லக்னத்துக்கு ஃபேவரான பிளானட் இருக்கா, இல்லை நெகட்டிவான ஹவுசஸில் வந்து பிளான்ஸ் பொசிஷன் ஆகிருக்கா, செக் பண்ணிக்கோங்க. தசா புக்தி என்ன, எந்த தசை என்ன புக்தி, எவ்வளோ பீரியட் வரைக்கும் இருக்குது, என்ன நடக்க போகுது, இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு ரீட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாத பலனையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ
இப்போ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ புதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்த பிளானட் என்ன? சுக்ரன், லார்ட் ஆஃப் டூ அண்ட் லார்ட் ஆஃப் நைன். ஃபேமிலி, ஃபேமிலி இன்கம், ஃபேமிலி நீட்ஸ், குடும்ப உறவுகள், கணவன் மனைவி அல்லது எல்லாருடைய உறவு, நட்பு, சமூகம், உங்கள் சமூகம், இன்கம், தேவையான வருமானம், தேவையான பணம். ஸோ சுக்ரன் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நைன்த் ஹவுஸில் ஆட்சி பெற்று ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய இடம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறதுனால குறைகள் கிடையாது. அதே சுக்ரன் 13ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சிடும். இது ரெட்ரோகிரேட் ஆன உடனே நெகட்டிவாக ஏதாவது ஆகுமா? பெருசாக சுபகிரகம் பண்ணாது. அதை நினச்சி பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ப்ரீவியஸ் பிளான்ஸ் ஏதாவது இருந்ததுனா இந்த வருஷம் இந்த பீயிங்கில் சில பிளான் பண்ணியிருப்பீங்க, ஃபேமிலிக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட், ஃபேமிலிக்காக சில பொருட்கள் வாங்கணும், அதெல்லாம் இந்த மாதம் நிறைவேற்றி கொள்ளலாம். ஸோ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேவராக இருக்கிறதுனால ஃபேமிலி சைடில், உங்களுடைய ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் உங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு மாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது சுக்கரன். கன்னிக்கு அடுத்த பிளானட் என்ன? குரு, முக்கியமான கிரகம், லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் 7. ஸோ 4, உங்களோட சுகம், நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்களா, அந்த மாதம் ஹெல்த்தியாக இருப்பீங்களா, சுகமாக இருப்பீங்களா? 7, உங்கள் பார்ட்னர்ஸோடு உங்களுக்கு எப்படி இருக்கும், லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு எப்படி இருக்கும்? குரு நீச்சம், ஃபஸ்ட் பாயிண்ட் குரு நீச்சம், குரு வக்ரம் அடையும். குருவுடைய அந்த 4வது இடத்துல கேது. அப்போ ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆஸ்துமா, வீசிங், சளி தொந்தரவு, வயிறு சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது மே மாதத்தில். இப்போ இந்த இடத்துல உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சியெல்லாம் பக்குவப்படுத்திக்கணும். இது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில். மதருடைய ஹெல்த்தையும் கேர் எடுக்கணும். 4th ஹவுஸில் கேது, அதே மாதிரி 7th ஹவுஸில் எம்டி பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, எந்த பிளான்டும் ஃபில் ஆகலை. பட் 7th ஹவுஸ் ஏதாவது பாசிட்டிவான ஒரு பார்வை இருக்கனா கிடையாது. ஸோ 7th ஹவுஸ் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ லைஃப் பார்ட்னர்கிட்ட ஓரளவுக்கு சுமூகமாக போயிடலாம், தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்டை தவிர்த்தா போதும். அடுத்த பிளானட் சனி, லார்ட் ஆஃப் 5 அண்ட் லார்ட் ஆஃப் 6. உங்களுடைய சில்ட்ரன், உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், உங்களுடைய மைண்ட் செட், ப்ளஸ் உங்களுடைய எனிமீஸ், உங்களுடைய பேட்டில், உங்களுடைய ஃபைட் எல்லாமே அந்த 5 அண்ட் 6. சாட்டர்ன் 5th ஹவுஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது, வக்ரம் அடைய போது. ஸோ உங்களுக்கு 10th வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சனியால். 11th சாட்டர்ன் வக்ரம் அடையும். வக்ரம் அடைஞ்சால் என்ன பண்ணணும்னா, என்னெல்லாம் நீங்கள் புஷ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறீங்க அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரியே தெரியும். அதை நினச்சி ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க. ஏன்னா மற்ற பிளான்ஸுடைய டிரான்சிட் நல்லா தான் பெட்டராக இருக்கும். ஸோ சனியால் இந்த மாதம் ஒரு 50% தான் ஃபேவர். அதனால் என்ன பிளான் வந்தாலுமே ஒரு முறைக்கு ரெண்டு பேரும் திங்க் பண்ணி செய்கிறது நல்லது. அடுத்தது சூரியன். சூரியன் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எப்படி இருக்குது? லார்ட் ஆஃப் 12, விரயங்களை செய்யக்கூடிய கிரகம், விரயத்துக்குமான கிரகமான சூரியன் வந்து கன்னி லக்னத்துக்கு 8வது இடத்துல உச்சம், மந்தோட பிகினிங்கில் விரையாதிபதி உச்சம் பெற்ற என்ன செலவு பிச்சுக்கிட்டு போகும், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவே வந்து 15th ஆஃப் மேலேருந்து சூரியன் 9க்கு மாறின பிறகு இந்த செலவுகள்லாம் குறையும், வேகமாக குறையும். ஸோ சூரியனால் முதல் பாதி விரயங்களையும் 2வது பாதி விரயங்களையும் குறைக்கும். இதுதான் அந்த மந்தோடைய பிளானட் பொசிஷன். ராகு கேது, 10th ஹவுஸில் உள்ள ராகு கரியருக்கு ஹெல்ப் பண்ணோம், 4th ஹவுஸில் உள்ள கேது ஹெல்த்தை டிசப்பாயின்ட் பண்ணும். ஓவரால் ரீடிங் என்ன சிம்மத்துக்கு? பரவாயில்ல இந்த மாதம், ஒரு சாரி கன்னிக்கு பரவாயில்ல இந்த மாதம். ஒரு ஓவரால் நம்ம வந்து சொல்லணும்னா பிளானட்ரி பொசிஷன்ஸ்லாம் ஒரு செமி குட் செமி பேட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பேடாக எதுவும் பெருசாக இல்லை. யூ கேன் பிளான் வெல், சில விஷயங்களுக்கு முயற்சி அதிகமாக செய்யலாம். ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிட்டா நல்லது. குட் லக், பெஸ்ட் விஷஸ். துலாம் ராசி, மே மாத பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல சுக்ரன் வந்து ராசிநாதன். இந்த ராசிநாதனே உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8, 1 அண்ட் 8. சுக்ரன் இந்த மாதம் முழுக்க 8வது இடத்துல தான் இருக்க போகிறார், ஆட்சியோடு இருப்பார். அதில் 13வது தேதியிலிருந்து வக்ரம் அடைவார். ஸோ சுக்ரன் முதல்ல ஆட்சியோடு இருக்கார், அப்புறம் வக்ரம் அடைய 8வது இடத்துல இருக்கார். இப்போ 8வது இடத்துடைய பலம் என்ன? 8th ஹவுஸ் அப்படிங்கிறது கடினமான சூழலை எதிர்கொள்கிறது, ஒரு ஒரு டஃப் சுச்சுவேஷன் இருக்குது. அது வந்து ஃபினான்ஸில் இருக்கலாம், கரியரில் இருக்கலாம், ஹெல்த்தில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஒரு டஃப் சுச்சுவேஷன், எமோஷனலாக வீக்காக இருக்குது, இல்லை ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அதை பேர் பண்ணக்கூடிய, அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் 8வது வீடு. இந்த மாதம் அப்போ அப்படி தான் இருக்குன்னு அர்த்தம். துலாம், துலாம் சமாளிக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். ஏன்னா 1 லைன் நான் சொல்கிறேன், இந்த மாதம் வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு மாதம், சுக்கரன் வந்து 8வது இடத்துல இருக்கிறதுனால. இப்போ உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோ. துலாம் ராசி, நீங்கள் துலாம் லக்னமாகவும் இருக்கிறீங்களா இல்லை வேறு லக்னமாகவும் இருக்கிறீங்களா? துலாம் ராசி
நீங்கள் துலாம் லக்னம் அல்லது வேறு லக்னம், உங்கள் பிறவி ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள ராசி சக்கரம் எப்படி இருக்குது, உங்களோட தசா பலன் எப்படி இருக்குது, தசை புத்தி பலன் எப்படி இருக்குது. lifehoroscope.in முதல்ல இந்த சைட்டுக்குள்ளே போங்க, உங்களுடைய பர்த் சார்ட்டை எடுங்க. ஏன்னா பர்த் சார்ட் இல்லாமல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணவே முடியாது. ஒரு ஒரு மந்தோடைய பலனையும் ஒரு பிறவி ஜாதகத்துடைய பலனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா. ஏன்னா நான் பிளானட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட உங்கள் பர்த் சார்ட்டில் முதல்ல என்ன டேட்டா, நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன திசை, என்ன புக்தி, பிளானட்ஸில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், எந்தெந்த ஹவுஸ்லாம் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த ஹவுஸ் நெகட்டிவாக இருக்குதுன்னு ரீட் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இப்போ சுக்ரன் இந்த மாதம் புள்ளிக்கும் நான் ஒன் வேர்ல்டில் சொல்கிறது, ஒன் லைனில் சொல்கிறது என்னென்னா, இது டஃப் மந்த், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு மாதம். இருந்தாலும் அந்த சுக்ரன் என்ன பண்ணுறாருனா செகண்ட் ஹவுஸில் அவருடைய பார்வை விடுது. இப்போ செகண்ட் ஹவுஸில் அவருடைய பார்வை விடுறதுனால ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை எந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அது ஃபைட் பண்ணும். இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். சரி, அடுத்த பிளானெட்டுக்கு போவோம். சாட்டர்ன் முக்கியமான ஒரு பிளானட் வந்து துலாமுக்கு சனி. இது ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, அர்த்தாஷ்டம சனின்னு ஒரு சனியாக இருக்குது, ஆனால் நாலாம் இடத்துல ஆட்சியோடு இருக்குது, குருவோடு இருக்குது, செவ்வாயோடு இருக்குது. அப்போ இந்த சனியை நம்ம வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. ஃபோர்த் ஹவுஸ் ஒரு பக்கம் உடல் ரீதியான உபாதைகளோ இல்லை மன ரீதியான உளைச்சல்கள் இருந்தாலும் சனியோடைய பார்வை பத்தில் பதியறதுனால, சனியுடைய பார்வை துலாம்லேயே பதியறதுனால, அதாவது உங்கள் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே பதியறதுனால உங்களுக்கு வந்து அது ஒரு எனர்ஜியை கொடுத்துரும். உழைக்கணும், முன்னேறணும், வேறு வழி இல்லை, வி நீட் டு ஃபைட் ஃபார் அவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அது கொடுக்கும். இது வந்து சனி கொடுக்கக்கூடிய இன்னொரு பலன். ஸோ சாட்டர்னால் இந்த மாதத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஒன் தேர்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்ட் நல்லா இருக்குது. ஏன்னா லெவன்த் அன்னைக்கு சனி என்ன பண்ணும், வக்ரம் அடிஞ்சு பின்னாடி போகும். இப்போ வக்ரம் அடிஞ்சு பின்னாடி போகிற சனி எப்படிப்பட்ட பலனை ஏற்படுத்தும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் சனி கொடுக்கக்கூடிய பலன். இப்போ இந்த மாதம் சனியால் ஃபஸ்ட்டு டென்த் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாதுக்கப்புறம் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது குரு, உங்களுக்கு வந்து டோட்டலாக நெகட்டிவாக வைப்ரேட் ஆகிற பிளானட் வந்து குரு. இவர் என்ன பண்ண போகிறார் இந்த மாதம், நீச்சம் அடைஞ்ச குரு, இது உங்களுக்கு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ரெட்ரோகிரேட் ஆகுது வக்ரம், அது இன்னொரு அட்வான்டேஜ். மூணில் கேது, இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ குருவால் இந்த மாதம், அதாவது கடன் பிரச்சனை, பெரிய பிரச்சனை, பணப்பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, நோய்கள், எதிர்ப்புகள், கசப்புகள், இதெல்லாம் குருவால் ஏற்படலை. எல்லா பிளானட்ஸும் நெகட்டிவான தான் அதிகமான கெடுதல். இப்போ குருவால் உங்களுக்கு பிரச்சனை வந்து குறைவுன்னு அர்த்தம். உங்கள் ராசிநாதனே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவே எங்கேயோ போய் மாட்டிக்குது, நீங்களாக சில பிரச்சனையில் போய் தானாக மாட்டுறது மாதிரி. ஸோ குருவால் ப்ராப்ளம்ஸ் இல்லை, அதை நீங்கள் ஃபேவராக எடுத்துக்கலாம். அடுத்த பிளானட் வந்து சூரியன், லார்ட் ஆஃப் லெவன். பதினொன்று கூடியவன் எப்படி இருக்கும், லாபகரமாக இருக்குமா இந்த மாதம்? பதினொன்று கூடிய சூரியன் உச்சம் பெற்று ஏழாம் இடத்துல மாதத்துடைய பிகினிங், பாதகாதிபதியாகவும் சூரியன் வருவார். ஸோ பாதகாதிபதி லாபாதிபதி ரெண்டும் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதால சாதகமும் பாதகமும் ஈக்குவலாக இருக்கும். இதில் பாதகம் அதிகமாக தெரியும், ஏன்னா உச்சம். ஸோ பாதகம்னா என்ன, தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு, தேவையில்லாத கோபம், தேவையில்லாத கசப்பான அனுபவம், இதெல்லாம் இந்த சூரியன் கொடுக்குறது. அதே சூரியன் பதினைஞ்சாம் தேதி மே மாதத்துக்கு பிறகு டிரான்சிட் ஆகி எட்டாம் இடத்துக்கு போயிடும். அகைன் எட்டில் சூரியன், எட்டில் வந்து சுக்ரன் சந்திப்பு, இது எப்படி இருக்குது, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு பிரச்சனையை தாண்டி அடிஷ்னல் ஒரு ப்ராப்ளம் சேர்த்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சூரியனால். அடுத்தது புதன், முக்கியமான பிளானட் புதன், லார்ட் ஆஃப் நைன் அண்ட் லார்ட் ஆஃப் டுவெல். மந்தோட பிகினிங்கில் செவன்த் ஹவுஸில், நைன்த் ஆஃப் மே அன்றைக்கி எயித் ஹவுஸில் சுக்ரனோட. அப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சுக்ரன் மூணு பிளானட் வந்து எயித் ஹவுஸில் சந்திக்குது. சேலஞ்சான ஒரு மந்த், தயாராக இருங்க. இது எதுவுமே உங்களை வந்து மூழ்கடிக்காது, ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, தானாக டீஃபால்ட்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கு. முக்கியமான கடைசி பிளான் வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாம் தேதி மே மாதம் நான்காம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் நடக்கும். இப்போ தான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மூலியமான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டூ உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, இவங்களுடைய ஆதரவு, இவங்களுடைய ஒரு ஒரு குட் ஐடியா, ஒரு ரிலீஃப், ஒரு ரிலாக்ஸேஷன், இதெல்லாம் இந்த மந்த் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி குட் பிகாஸ் ஆஃப் மார்ஸ். ராகு கேது, ராகு வந்து நைன்த் ஹவுஸில், கேது தேர்ட் ஹவுஸில், இதனால் பெரிய தொந்தரவுகள் கிடையாது. ஸோ துலாம் ராசி இந்த மாதத்தில் கடினமான சூழல்களையும், அது வேலை ஜாப் ரிலேட்டாக இருக்கலாம், கரியர் ரிலேட்டாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டாக இருக்கலாம், மணி ஃப்ளோ ரிலேட்டாக இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டாக இருக்கலாம், எல்லாமே ஒரு டஃப் சான்சஸ், டஃப் சாய்ஸஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துடுவீங்க, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இந்த மாதத்தில் மனம் மன தைரியத்தை இழக்காமல், மனதை குழப்பிக்கொள்ளாமல் இதை எதிர்கொள்கிற விஷயத்தை ஈஸியாக டேக்கிள் பண்ணுங்கள், சிம்பிளாக போங்க.
இது முடியும், அது அடுத்த மாதம் தானாகவே அது மாறும். வாழ்த்துக்கள். விருச்சிகம். விருச்சிக ராசி மே மாத பலன்கள் எப்படி இருக்கு? விருச்சிகம் இப்போதான் சனி பெயர்ச்சி நடந்தது இந்த வருஷம், ரொம்ப நல்லா இருக்கும், ஆஹா ஓஹோன் இருக்குமே, இப்போ திடீர்னு இந்த மாதிரி சூழ்நிலையில் மாறியிருக்கோம். சரி, இப்போ விருச்சிகம் மே மாதமாவது ஃபேவராக இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து ராசிநாதன் செவ்வாய் எப்படி இருக்கார்? சனியோட குருவோட சேர்ந்து மூன்றாம் இடத்துல செவ்வாய், அதே செவ்வாய் மறுபடியும் ஐந்தாம் தேதி மே மாதம் நான்காம் இடத்துக்கு டிரான்ஸிட் எடுக்கும். இந்த செவ்வாய் நாலில் போனால் செவ்வாயுடைய பார்வை 10-11 பதியும். செவ்வாய் பார்வை 10-11 பதிஞ்சா அது வந்து கரியர் அண்ட் க்ரோத்துக்கு, கரியர் அண்ட் ப்ராஃபிட், மணி கெயின், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அர்த்தம். ஸோ விருச்சிகம் மே மாதம் செவ்வாயுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஐடியா, உங்களுடைய ஃபோக்கஸ், இது எல்லாமே வந்து உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய மணி, உங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், இதில் பேஸ் பண்ணியே தான் இருக்கும். இது செவ்வாய் கொடுக்கறது, வேறு எதை பற்றியும் அதை சிந்திக்க விடாது. உங்களுக்கு நிறைய கம்ஃபர்ட் ஜோன் இருந்தாலும் கூட அதை என்ஜாய் பண்ண விடாமல் உங்களுடைய மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு ஒரு சூழல் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அது கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் கூட உங்கள் மனம் ஃபுல்லாகவே இதில் தான் இருக்கும். இது விருச்சிகத்துக்கு உண்டான இந்த மனநிலை. இன்கம் பிளானட் எப்படி இருக்குது? குரு எப்படி இருக்கார்? செகண்ட் ஹவுஸில் கேது, குரு மூன்றாம் இடத்துல மறைவு. அப்போ குரு மூணில் மறைஞ்சார்னா வர வேண்டிய பணம் வரல, பேமெண்ட் டிலே. இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி கம்ஃபர்டபுளாக பத்தலை, எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை யாருக்காவது கொடுத்து உதவி பண்ணுடைய சூழ்நிலை வருது, தம்பி கஷ்டப்படுறாரு, ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே இருக்குது. குரு மூணில் இருந்தால் பணம் வந்து வெளியில் போகும், வேகமாக கரையும். அப்போ ஜூபிட்டர் வந்து லார்ட் ஆஃப் 2 அண்ட் லார்ட் ஆஃப் 5, அஞ்சு குடையவன், குழந்தைங்களுக்காக நிறைய செலவு, பிள்ளைகளால் நிறைய செலவு ஏற்படுது, அவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நிறைய செலவாகுது, அவங்களுக்கு ஹெல்த்துக்காக செலவாகுது, அவங்களோட நீட்ஸ்க்காக செலவாகுது, அந்த மாதிரி ஒரு விரயங்கள் உண்டு பண்ணுற ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். நிறைய பணம் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், வெளிலேருந்து வர எதிர்பார்த்துட்ருக்கேன், பழைய பேமெண்ட் பெண்டிங் இருக்குது அதை எதிர்பார்த்துட்ருக்கேன், பேங்க்கில் லோன் எதிர்பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் மே மாதம் பார்த்திங்கன்னா டிலே, போஸ்ட்பான், டிலே, போஸ்ட்பான், இப்படி தான் போகும் ஸ்டோரி. இதில் குரு வக்கரம் வேறு அடையுது. ஸோ 13-14 தான் உங்களுக்கு குரு, சுக்கரன், சனி எல்லாம் வக்கரம் அடைஞ்சிரும். வக்கரம் அடைஞ்சாலும் குருவால் பெரிய நன்மைகள் கிடையாது, இன்னும் உள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ மே மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக, உங்களுடைய எய்ம் வந்து ஃபுல்லாக கரியரில் இருந்தாலும் உங்கள் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் பர்த் சார்ட் தான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். lifehoroscope.in முதல்ல இந்த வெப்சைட்டில் போங்க. உங்கள் பர்த் சார்ட் இதே மாதிரி இருக்கா? ஃபினான்ஷியல் பிளான் ஸ்ட்ராங்காக இருக்கா? உங்களுடைய கரியர் பிளான் ஸ்ட்ராங்காக இருக்கா? உங்களுடைய கரியர் ஹவுஸ் எப்படி இருக்குது? உங்களுடைய சார்ட்டில் வந்து கரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், நல்ல ஒரு க்ரோத் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கா? நல்ல தசாபுக்தி நடக்குதா? யோகமான தசாபுக்தி நடக்குதா? இல்லை பலகீனமான தசாபுக்தி நடக்குதா? அதை எப்படி வந்து ரெமெடி ரெக்டிஃபை பண்ணுறது? என்ன மாதிரியான தானங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்? என்ன மாதிரியான ரெமெடியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது lifehoroscope.in முதல்ல உங்கள் சார்ட்டை ரெடி பண்ணி உங்கள் தசா புக்தியை ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடைய கிளாரிஃபிகேஷன் இந்த மந்த்துடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜூபிட்டர் பார்த்த பிறகு நம்ம சாட்டர்ன் அடுத்த பிளானட். சனி கிரகம் மூன்றாம் இடத்துல வலுவாக இருக்குது. இது வரைக்கும் தொல்லை கொடுத்த சனி விலகியிருக்கு. சனி வக்கரம் அடையுது. வக்கரம் அடையும் போது அது செகண்ட் ஹவுஸில் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும், அது வரலை. அப்படின்னா என்ன? அது வந்து தனுசு ராசிக்கு சனி வக்கரம் அடிச்சு பின்னோக்கி என்ட்ரி இல்லை. அந்த தேர்ட் மூணாவது ராசியான மகரம்லேயே சனி வக்கரம் அடிச்சு அதே ராசியில் இந்த டூ அண்ட் ஃப்ரோ முன்னாடி பின்னாடி மாதிரி இருக்கும். அப்போ சனி வக்கரம் அடைகிறது வந்து விருச்சிகமுக்கு நன்மையா தீமையான? நன்மை தான். அது ஒருவேளை செகண்ட் ஹவுஸில் என்ட்ரி ஆயிருந்தால் பிரச்சனை கொடுக்கும், இது அப்படி ஆகலை. ஸோ சனியால் என்னென்ன நன்மை ஏற்படும்? தடங்கள் விலகும், பிரச்சனைகள் குறையும், சகோதரர்கள் மூலியமான ஆதாயம் கிடைக்கும், மக்களால் நட்புகள், நட்பு உறவு, பொதுஜன மக்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் உண்டாகும். அடுத்தது சூரியன் தொழில் கிரகம், முக்கியமான பிளான் வந்து சூரியன் எக்ஸால்டட், உச்சம், இந்த மந்தோட பிகினிங்கே உச்சம், பலம், அதிகாரம், யோகம். அதே சூரியன் வந்து 15th of May டிரான்சிட் எடுக்கும், அது ஏழாம் இடத்துல சுக்கரனோட புதனோட. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன? கரியருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப்பில் கெயின், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவராக இருக்கும், டிரான்சிட்டுக்கு ஒரு ஃபேவராக இருக்கும். ஸோ சூரியனால் இந்த மாதம் முழுக்க விருச்சிகமுக்கு வந்து ஃபேவர் தான். எதிர்ப்பு வந்தாலும் கூட அதை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். சுக்கரன் லைஃப் பார்ட்னர் மூலிமா எப்படி இருக்கும்? ஃபினான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்? செவன்த் ஹவுஸில் சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட 13th வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சியோடு இருக்குது. இது குடும்ப உறவை பலப்படுத்தும், மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் நல்லா பண்ணாலும் கூட மறுபடியும் வக்கரம் அடையும். வக்கரம் அடைஞ்சவுடனே சில தேவையில்லாத காரசார விவாதங்கள், கசப்பான விவாதங்கள்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா பெட்டர். விரயம் இருக்குமா இந்த மாதம்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு நீச்சம், சுக்கரன் வக்ரம், குரு வக்ரம். ஸோ செலவுகள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் விருச்சிகம்பை பொறுத்த வரைக்கும்.
புதன் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியாகவும் உங்களுக்கு கெடுபலனை கொடுக்குற ஒரு கிரகமாகவும் இந்த புதன் ஏதாவது நெகட்டிவாக வேலை செய்யுமா லார்ட் ஆஃப் 8 and 11 புதன் வந்து 7 இடத்துல இந்த புதன் சுக்கரனோட இணைஞ்சு 9th ஆஃப் மேல இருந்து ஸோ புதனால் என்னாவது கெடுதல் இருக்கா தேவையில்லாத சிந்தனை அதாவது ஓவர் திங்கிங் சொல்லுவோம் இப்போ நார்மலாக போயிட்டு இருக்க ஓவர் திங்கிங் தேவையில்லாத விஷயத்தை ஓவராக திங்க் பண்ணி குழப்பிக்கிறது அதனால ஒரு சங்கடங்கள் வரதெல்லாம் புதனால் ஏற்படும் வேற ஒன்று நினைக்க போய் வேற ஒன்று நினைக்கிறது ஒன்று சொல்ல போய் வேற ஒன்று சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த புதனை ஏற்படுத்தும் சொல்ல நாவடக்கமாக இருக்கிறது நல்லது ராகு இன்னும் வந்து உங்களுக்கு 8th இடத்துல கேது 2nd இடத்துல ராகு கேது தோஷமுடைய ஜாதகமாக நீங்கள் பர்த் சார்ட்டில் இருந்தீங்கன்னா இந்த தோஷம் அதே மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா அது தேவையில்லாத சில மன உளைச்சலை கொடுக்கும் அது தேவையில்லாத சில குழப்பங்களை கொடுக்கும் இதெல்லாம் தான் ராகு கேது உங்களுக்கு செய்யக்கூடியது ஸோ ஓவராலாக விருச்சிகம் அப்படிங்கிற ராசி எடுத்திங்கன்னா இந்த மாதத்தில் ஃபினான்ஷியல் ஏரியா பொருளாதாரமும் சரி உங்களுடைய கரியரும் சரி கரியர் நல்லா இருந்தாலும் கூட ஃபினான்ஷியலாக நீங்கள் செலவுகளை செய்ய வேண்டிய மாதமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியிருக்கும் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஆரோக்கியமே எதுவுமே பண்ணிக்காமல் இருந்தால் சேஃப் குட் லக் பெஸ்ட் விஷஸ் தனுசு ராசி மே மாத பலன்கள் தனுசு ராசி நீண்ட காலமாக கஷ்டப்பட்ட ஒரு ராசி இந்த மே மாதமாவது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் கூட தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு இந்த மாதம் எப்படி இருக்கார் நீச்சம் அடைஞ்சு வக்கரம் அடைகிற ஒரு மாதம் மே மாதம் ஸோ ஃபஸ்ட் ஹவுஸில் கேது செகண்ட் ஹவுஸில் சனி குரு நீச்சம் செவ்வாய் 2nd இடத்துல இப்படி தான் இருக்குது இந்த மந்தோடைய பிகினிங் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் சோ லாங் டைம் மறுபடியும் வந்து ஒரு சின்ன நெருக்கடி மாதிரி அப்போ மே மாதம் யூ ஹாவ் லாட் ஆஃப் பிளான்ஸ் என்னென்ன பிளான் இருக்கோ உங்கள் கரியர் ரிலேட்டாக உங்கள் எஜுகேஷன் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய மணி ஃப்ளோ உங்களுடைய ட்ரான்ஸிட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவாக இருந்தாலுமே இந்த மாதம் ஒரு சின்ன டிலே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குரு நீச்சம் அடையிறதுனால அது வீக்கர் ஹவுஸில் இருக்கிறதுனால உங்கள் சொல்வாக்கு வந்து பழிக்க முடியாத ஒரு போராட்டம் ஸோ ஜூபிட்டர் லாட் ஆஃப் 1 and 4 இந்த மாதம் ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நினச்ச பிளான் நினச்சபடி நடக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது ஒரு விஷயம் முயற்சி பண்ணி நடக்கலை அப்படின்னா சோர்வடையவும் கூடாது உங்கள் கடமையை மட்டும் நீங்கள் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க உங்கள் ஜனனகால ஜாதகமே குரு நல்லா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா மட்டும் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணுங்கள் பேர்த் சார்ட்டில் குரு நல்லா இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் எக்ஸலண்ட்டாக இருக்கார் அதே தனுசு லக்னம் இல்லை மீன லக்னம் இல்லை குருவுக்கு ஃபேவரான லக்னம் அப்படின்னா இந்த குருவுடைய நீச்சமோ இல்லை இந்த குருவுடைய டிரான்சிட்டோ இல்லை இந்த ரெட்ரோகிரேஷன் வக்ரமோ எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது lifehoroscope.in இந்த சைட்குள்ளே போங்க முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பில் டவுன்லோட் பண்ணுங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கிளியராக அந்த பிளானட்ஸ் இருக்கான்னு பாருங்கள் இது வரைக்கும் ஜாதகமே எடுக்கலாம்னு போய் பாருங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க எழுத்து மூலமாக இருக்குது பட் அந்த ஹாரோஸ்கோப்பில் கிளாரிட்டி இல்லை இதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இருக்கும் சாம்பிள் இருக்குது பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இது டீட்டெயிலாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அதனால் நீங்கள் வந்து என்னென்ன தெரிஞ்சிக்க முடியும் தசா புக்தி என்ன உங்கள் பேர்த் சார்ட்டில் நெகட்டிவான ஹவுஸில் ஏதாவது பிளானட் ஃபில்லாக இருக்கா இதை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக இதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ குரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு குரு நீச்சமாக இருக்கிறதுனால சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் சில இழுபறிகள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் செகண்ட் பாயிண்ட் அடுத்த பிளானட் யாரை பற்றி பார்க்கலாம் சனி ஏன்னா இது வரைக்கும் அவர் தான் ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கார் இந்த மாதத்தில் சனி செகண்ட் ஹவுஸில் ஆட்சியோடு இருக்குது கூட செவ்வாயும் இருக்குது பாகிஸ்தானத்தில் சனி குரு செவ்வாய் எல்லாம் இருக்கும் பொழுது ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்கம் அதுக்குண்டான சோர்ஸ் அதுக்குண்டான நீட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு சிசில்டு மாதிரி போகும் அப்படின்னா ஒரு போராட்டமாக ஒரு அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு போகிற மாதிரி போகும் ஒரு இடத்துல தேவை இருக்கும் அதுக்கு ஒரு அலைச்சல் இருக்கும் மறுபடியும் அதை போராடி ஒன்று அடையிற மாதிரி இருக்கும் அப்படி தான் இந்த மாதம் உங்கள் குடும்பம் உங்களுடைய வருமானம் உங்களுடைய ஃபேமிலி நீட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ தனுசு ராசிக்கு சனி இந்த மாதம் 100% ஃபேவர் ஆகலை ஏன்னா அவர் ரெட்ரோகிரேட் வேறு ஆக போகிறார் வக்கரம் அடைஞ்சு ஒரே ஒரு நல்ல விஷயம் தனுசுக்கு வரல பட் வக்கரம் அடையிறதுனால இந்த சனி ஏற்பட்ட சூழ்நிலையெல்லாம் மறுபடியும் ஒரு சின்ன தேக்கம் ஒரு தடங்கள் மாதிரி செய்யும் அடுத்தது புதன் முக்கியமான ஒரு பிளானட்டு அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மர்க்குரி என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவை கொடுக்கும் இந்த மந்தோட பிகினிங்கில் அது வந்து 5th ஹவுஸில் புதன் இருந்து அதுக்கப்புறம் 6th இடத்துக்கு சுக்கரனோட இணையும் 9th தேதி சுக்கரன் அங்கே மாதம் முழுக்க 6th இடத்துல இது ஒரு பெரிய அட்வான்டேஜே இந்த சுக்கரன் 6th இடத்துல இருக்கிறது கெடு பலனை கொடுக்கக்கூடிய பிளானட் வந்து கெடு ஸ்தானத்தை அடையிறதுனால அது ஒரு விபரீத ராஜயோகம் இல்லை அதனால் கெடுதல் கிடையாது அதனால் பிரச்சனைகள் கிடையாதுன்னு எடுத்துக்கலாம் ஸோ சுக்கரன் உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய நெகட்டிவோ இல்லை பெரிய எதிர்ப்பையோ இல்லை பெரிய பிரச்சனையோ பண்ணலை புதன் 6th இடத்துல போகும்போது லைஃப் பார்ட்னர் மூலிமா தேவையில்லாத சண்டை சச்சிட்டு வரும் ஸோ வாய் நிதானம் தேவை 9th ஆஃப் மேலேருந்து
வாக்கு ஸ்தானம் நிதானம் தேவை, லைஃப் பார்ட்னர்கிட்ட ஆர்குமெண்ட் வேண்டாம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட ஆர்குமெண்ட் வேண்டாம். கரியர் ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கும்போது அது ஒன்றும் அவ்வளோ ஃபேவராக இல்லை, ஏதாவது முயற்சி பண்ணுறதாக கொஞ்சம் யோசித்து முயற்சி பண்ணலாம். அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட வேண்டாம். எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி யோசித்து முடிவெடுத்துக்கு நல்லது, ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா புதன் வந்து ஒரு ஃபேவரான ஹவுஸில் இந்த மாதத்தில் நல்ல கன்ஜெக்ஷன் கிடையாது உங்கள் ஹாரஸ் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். சூரியன் எப்படி இருக்காருன்னா, உச்சம் பெற்ற சூரியன் மந்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் மே 15th வரைக்கும் இந்த சூரியன் ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதுவும் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கும், 9 கோடியான 5 உச்சம், அதுக்கப்புறம் 6 இடத்துக்கு போயிடும். ஸோ தனுசுக்கு பாருங்கள், குரு வீக் ஆகுது, சனி வந்து அவ்வளோ சரியாக இல்லை, சுக்கரன் 6 இடத்துல, புதனோட சேர்ந்த சுக்கரன், மறுபடியும் சூரியன் அங்கே இணைஞ்சிடுது. கிட்டத்தட்ட செமி குட் செமி பேட், ரொம்ப இழுபறி. ராகு கேது ஆல்ரெடி 1 & 7 இருக்குது, இதுவும் நிறைய டிலேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிறைய எதிர்ப்பு கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் எதுவும் பெருசாக ஃபேவரபுளாக தெரியலை. மார்ஸாவது நல்லா இருக்கா, செவ்வாயாவது வலுவாக இருக்கா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து செகண்ட் ஹவுஸ்லேருந்து தேர்ட் ஹவுஸ்க்கு 5th of May 2020 டிரான்சிட் எடுக்கும். ஸோ இந்த டிரான்சிட்டாக அதாவது நன்மை செய்வான். 3rd இடத்தில் செவ்வாய், சகோதரர்களால் ஒரு ஆதரவு. இப்போ யாருமே இல்லை, யாரும் கை கொடுக்கல, யாரும் ஹெல்ப் பண்ணல, எல்லாரும் கை விட்டுட்டாங்க. என் சகோதரன் தான் என்னை காப்பாற்றுறாங்க, என் சகோதரி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆதரவு கரம் பெருகும் நேரம். ஒரு இழந்து ஒரு தோல்வியிலையோ ஒரு துவண்டு போயோ ஒரு பலம் இழந்தோ ஒரு சோர்வடைந்தோ ஒரு மனிதன் இருக்கும்போது ஒருத்தர் ஆதரிக்கும் போது எவ்வளோ ஒரு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆதரவை பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். தனுசு நிதானமாக இருக்கிறது நல்லது. பிஸ்னஸ் கரியர் ஜாப் மணி டிரான்சிட் டிரான்ஸ்ஃபர் எஜுகேஷன் ஃபேமிலி சுக ஒரு சுப பேச்சு எல்லாத்தையுமே நிதானமாக இருக்கிறது நல்லது. மெயினாக வாக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம். டோன்ட் கமிட் எனிதிங் டு எனி ஒன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இருந்தால் இந்த மாதத்தை இனிமையாக எளிமையாக அழகாக என்ன இருக்கோ அதை ரீடைன் பண்ணிவிட்டு, என்ன முடியுமோ அதை எளிமையாக செஞ்சுட்டு, கடவுளை வணங்கிட்டு அமைதியாக நிதானத்தோடு இருந்தால் இந்த மாதத்தோடைய கஷ்டங்களை கடந்து வர முடியும். வாழ்த்துக்கள். மகர ராசி மே மாத பலன்கள் 2020. மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது, பிளானட் பொசிஷன் எப்படி இருக்குது, டிரான்சிட்ஸ் எப்படி இருக்குது. மகரம் ஜென்மசனி, ஃபஸ்ட்டு இந்த சாட்டனை பற்றி பார்ப்போம். இந்த மாதத்தில் ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்த சாட்டன் ஏதாவது நெகட்டிவாக பண்ணுவோம்னா மகரமுக்கு சனி கெடுதலை செய்யாது. ஆனால் 11th of May இந்த சனி வக்ரம் அடையும் பொழுது மகரமுக்கு இது அவ்வளோ ஃபேவரான மந்தாக இல்லை. அப்போ வந்து லார்ட் ஆஃப் 1 & லார்ட் ஆஃப் 2 உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஃபேமிலி ப்ளஸ் உங்களுடைய எய்ம், உங்களுடைய பிளான், உங்களுடைய கோல், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய ட்ராவல், உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், இது எல்லாமே இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தத்தளிக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு பிளான் நடக்காது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணால் அது வேறு மாதிரி போகும், அன்பிளான்டாக இருக்கும், அன்சர்டனிட்டி, சடன் ஆஃப் ஒரு அன்சர்டனி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கு. மெயினாக வந்து இன்கமில், ஃபேமிலி மேட்டர்ஸில், ஃபேமிலியில் வந்து சில பிரச்சனைகள் வந்து அதில் எடுக்கிற டிசிஷன்ஸ் குழப்பங்கள் யோசிச்சுடுங்க. கோபம் பயங்கரமாக வரும் அந்த மாதம், ஏன்னா சனி வக்ரம் அடையுது. நம்ம மனுஷனுக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி அது எதிர்மறையாக நடந்தால் கோபம் தாங்க முடியாமல் போகிறோம், ஏன்னா அது நம்மளோட இயலாமையை குறிக்கிறதுனால. ஸோ இந்த மாதம் அப்படி தான் உங்களை தூண்டி விடும், டெம்ப் பண்ணும். டோன்ட் லூஸ் யுவர் டெம்ப்ட், ஃபைட்டாக இருங்க, ப்ரே பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். எல்லா காலமும் எல்லாருக்கும் சாதகமாகவே இருக்காது. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் சாட்டனுடைய பொசிஷன் இந்த மாதத்தில் அவ்வளோ ஃபேவராக இல்லாததுனால காமாக குவைட்டாக இருக்கிறது நல்லது. பர்த் சார்ட் எடுத்து பார்த்துங்க, உங்கள் ஜனனக்கால ஜாதகங்களையும் சாட்டன் அப்படி தான் இருக்கா, வக்ரம் அடிச்சிருக்கா, பேடான பொசிஷனில் இருக்கா, தசாபுக்தி சனியாக இருக்கா, ராகுவாக இருக்கா, எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in சைட்குள்ளே போங்க, சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப் மூலம் ரீட் பண்ணுங்கள், உங்கள் தசாபுக்தியை கனெக்ட் பண்ணி பாருங்கள். எப்போவுமே உங்கள் சார்ட்டை கையில் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பேட் சிம்டம்ஸ் தெரியுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் பிளானட்ஸ் என்ன தசாபுக்தி நடக்குது அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம். இந்த ரீடிங் தான் முக்கியம். பேசிக்காக நீங்கள் பிளானட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சாட்டன் அவ்வளோ ஃபேவராக இல்லாததுனால எதிலும் தேவை கவனம் விழிப்புணர்வு நான் சொல்கிறேன். முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, இந்த மகரமுக்கு முக்கியமான 2 சப்போர்ட்டிங் பிளானட்ஸ் புதன் சுக்கரன், இது எப்படி இருக்குது இந்த மாதத்தில்? மெர்க்குரி வந்து 4th ஹவுஸ்லேயும் வீனஸ் வந்து 5th ஹவுஸ்லேயும் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கு. இந்த புதன் சுக்கரனோட இணையிற டைம் வந்து 9th of May 9th புதன் சுக்கரன் ஒன்றா இணைஞ்சிரும், ரிஷபத்தில் இணைஞ்சிரும்.
ஸோ மகரம்க்கு அஞ்சாம் இடம் அங்கே புதன் சுக்கரன் இணையது நல்ல விஷயமா, நல்ல விஷயம். ஆனால் சுக்கரன் உடனே வக்கரம் அடையும் 13ஆம் தேதி, புதன் அங்கே வந்து சுக்கரனோடு இருக்கும் 5ஆம் இடத்துல, சனி வக்கரம் அடைஞ்சிருக்கும் 11ஆம் தேதி. அப்போ இந்த மாதிரியான பிளானரி பொசிஷன்லாம் பார்க்கும்போது இது ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. அது சப்போர்ட் பண்ணாலே இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. சில பேர் நாம் கேட்ட உதவி செய்யாமல் வேறு உதவி பண்ணும்போது அது நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் இந்த மாதம் நடக்கும். நீங்கள் கேட்குறது ஒன்றா இருக்கும், உங்களுக்கு கிடைக்கிறது வேற ஒன்றா இருக்கும். அந்த வேற ஒன்று கிடைக்கிறது கூட நல்லதாக இருக்கலாம், பட் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்படி தான் இந்த மாதம். ஸோ நிதானம் ரொம்ப வேண்டும். அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளானட் வந்து மார்ஸ் செவ்வாய். செவ்வாய் எப்படி இருக்குது? 5ஆம் தேதி மே மாதம் செவ்வாயுடைய டிரான்சிட் நடக்கும். மகரம்லேருந்து செவ்வாய் விலகி கும்பத்துக்கு போகும். ஸோ வாக்குஸ்தலத்தில் செவ்வாய் கோபம் வரும். யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணால் துருன்னு வார்த்தை விடுவீங்க, கோவப்பட்டு கோபத்தை வார்த்தை விட்டுடுவீங்க. நான் அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், இப்படி முடிச்சிடுவேன். இதெல்லாம் அவசரப்பட வேண்டாம். எமோஷனல் டிசிஷன் எடுக்க வேண்டாம். டோன்ட் லூஸ் யர் டெம்பர், காமாக இருங்க. செவ்வாய் அப்படி தான் செய்யும், ஆனால் அவசரப்பட்டு வார்த்தை விட வேண்டாம். ஏன்னா என்ன நடக்குதுனே உங்களுக்கு தெரியாது. செகண்ட் ஹவுஸில் செவ்வாய் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும், ஆதரவான மக்களுடைய அன்பு கிடைக்கும், உறவுகள் சப்போர்ட் பண்ணும். நாங்கள் இருக்கோம், டூ யுவர் பெஸ்ட், நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், வருத்தப்படாத, எதுவும் இல்லைன்னு வருத்தப்படாத, கஷ்டப்பட வேண்டாம், வி ஆர் தேர் ஃபார் யூ. அந்த அளவுக்கு செவ்வாயுடைய ஒரு பலம் உண்டு இந்த மாதத்தில். சூரியன் என்ன பண்ணும்? ஏன்னா மகரம்க்கு சூரியன் டோட்டலாக லார்ட் ஆஃப் ஹீட், கெட்டதை வந்து ஏதாவது ரூபத்தில் கொண்டு வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சூரியன் எக்ஸால்ட்டட், ஸோ அஷ்டமாதிபதி உச்சம் பெறும் மாதம். அதனால் பிரச்சனைகள் வந்து தலைக்கு மேலே வரும். என்னடா இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே, நமக்கு எப்படி சால்வ் பண்ணுறது? இது வந்து சூரியனால் ஏற்படக்கூடியது. பட் அதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும், அதை நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அதை நீங்கள் டேக்கிள் பண்ணி தான் ஆகணும், டீல் பண்ணி தான் ஆகணும். எதுலேயுமே பின் ஓட முடியாது, நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். லைஃப்னா அப்படி தான். ஸோ சூரியன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் மந்த் 5ஆம் இடத்துல புதன் சுக்கரனோட போய் சேரும். ஏற்கனவே ரெண்டு பிளான்ட் ஏதோ கொஞ்சம் சுமாராக நல்ல பலன் கொடுத்துருக்கோம், சூரியன் போய் அதையும் கெடுக்கும். இப்போ எட்டுக்கூடிய நினைவும் போது அதையும் வந்து கெடுக்கும். அப்போ இந்த மாதத்தில் மகரம்க்கு சூரியனால நன்மை கிடையாது. புதன் சுக்கரன் கொடுக்க வேண்டியதை அது ரிசீவ் பண்ணிக்க முடியாது. சனியும் அவ்வளோ ஃபேவராக இல்லை. செவ்வாய் பரவாயில்ல, ஆதரவு மட்டும் கிடைக்குது. குரு ஏதாவது நெகட்டிவாக இருக்கா? நீச்சம் பெற்ற குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ரெட்ரோகிரேட் ஆகுது, வக்கரம் அடையுது, பரவாயில்ல. குருவால் பெரிய தொந்தரவுகள் கிடையாது, பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்கும். மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இந்த மாதத்தில் இருக்கும். இப்படி தான் இந்த மந்தோடைய பிளானட் பொசிஷன். சந்திரன் மட்டும் அப்பப்போ வெளியில் வந்துட்டு போகும், ஒரு 15 நாள் வெளில இருக்கும், 15 நாள் உள்ளுக்குள்ளே வந்துடும். ஸோ என்ன மாதிரி நடக்க போகுது இந்த மாதம்? டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வாட் யூ ஹாவ் யூ கண்டினியூ. ரீடெயின் யுவர் ஜாப். இது வந்து ரைட் டைம் இல்லை டு சர்ச் ஃபார் அ நியூ ஜாப். அண்ட் இது ரைட் டைம் இல்லை எந்த விஷயத்தையும் ஆர்கியூ பண்ணி புரிய வைக்கிறதுக்கு. அண்ட் திஸ் இஸ் நாட் அ ரைட் டைம் டு டேக் எனி சீரியஸ் ஆக்ஷன். காம் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இருக்கிறது கடவுள் கொடுத்த வரம் நினச்சிட்டு சிம்பிளாக போயிட்டால் நல்லது. இதை விட மோசமாக நடக்காமல் இது இருக்கே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஃப். இந்த மாதத்தை எளிமையாக கடந்து வாருங்கள். வாழ்த்துக்கள். கும்பம் ராசி மே மாத பலன்கள். கும்பம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பம் இந்த ராசிநாதன் சனி, முதல்ல சாட்டன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த மாதத்தில் சனி கிரகம் மிகப்பெரிய வலுவான சனியாக இருக்காருன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில், அதுவும் இந்த 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு, ஃபஸ்ட் ரவுண்டாக உள்ளவங்களுக்கு வக்கரம் அடைஞ்சும் இருக்கார். அப்போது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவ்வளவு சிறப்பான ஒரு பலன்களாக இருக்குமா அப்படின்னா சனியால் கிடையாது. அப்புறம் உங்களோட ஸ்திரத்தன்மை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆட்டம், ஸ்திரத்தன்மையை வந்து அது ஷேக் பண்ணி பார்க்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையை ஷேக் பண்ணி பார்க்கும், உங்களுடைய உறுதியை வந்து சோதித்து பார்க்கும். அந்த மாதிரி ஒரு மாதம் தான் இந்த மாதம். இது அப்படியே தான் நடக்குமானா, உங்கள் ஜனனகால ஜாதகம்லையும் சனி பலகீனமாக இருக்காரான்னு பாருங்கள். உங்கள் பேர்த் சார்ட் எடுத்துகிட்டு பேர்த் சார்ட்டில் லக்னம் என்ன, அதில் சனி எப்படி பொசிஷனாக இருக்குது, சாட்டனுடைய பலம் எவ்வளோ, பலவீனம் எவ்வளோ, என்ன டிகிரியில் இருக்குது, தசா புக்தி என்ன, அது ஏதாவது சனியோட கனெக்டாக இருக்கா, இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் இந்த மாதத்துடைய பலனில் சனி செய்யக்கூடிய ஒரு அதிர்வுகளை, ஒரு தீய அதிர்வுகளை 100% நடக்குமா இல்லை பேலன்ஸ் ஆகுமா நீங்கள் செக் பண்ண முடியும். lifehoroscope.in இந்த சைட்டுக்குள்ளே போங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுடைய பேர்த் சார்ட்டை முதல்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஜென்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல உங்கள் ஜாதகத்தை பற்றி சில இதை தெரிஞ்சுக்கங்க. உங்களோட சனியோட ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்கோர் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ கும்பம் பொறுத்த வரைக்கும் சனி இந்த மாதம்
உங்களுக்கு விரயம் பண்ணுறது, சோதனையை கொடுக்கறது, அலைச்சலை கொடுக்கறது, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது, போஸ்ட்பாண்ட் ஆகிறது, சில ஏமாற்றங்களை சந்திக்கிறது, இது மாதிரியான மாதமாக தான் இந்த மாதம் ஒன் லைனில் சொல்லணும் அப்படி தான் இருக்கும். மற்ற பிளானட்ஸ் ஏதாவது ஃபேவராக இருக்கான்னு பார்ப்போம். புதன் சுக்ரன், ஏன்னா கும்பத்துக்கு சப்போர்ட்டிங் பிளானட்ஸில் முக்கியமானது புதன் மற்றும் சுக்ரன். இந்த ரெண்டு கிரகத்தில் புதனும் சுக்ரனும் ஒரே நாளில் ஒன்றா இணையிறது. மே மாதம் 9ஆம் தேதி புதன் சுக்ரன் ஒன்றா இருக்கும். எந்த இடத்துல இருக்கும்? ரிஷபம்ல. ரிஷபம் கும்பத்துக்கு 4ஆம் இடம், சுகஸ்தானம், ஆரோக்கியம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ஆனால் அதே சுக்ரன் வக்ரம் அடைய ஆரம்பிச்சிடும். 13ஆம் தேதி வக்ரம் அடையும், ரெட்ரோகேஷன். மறுபடியும் 15ஆம் தேதி சூரியன் போய் இணைஞ்சிரும். லார்ட் ஆஃப் 7 அங்கே கன்ஜெக்ஷன் ஆகும். ஸோ சூரியன் புதன் சுக்ரன் கன்ஜெக்ஷன் 4th ஹவுஸில். இது எப்படின்னா, உங்களால் ஒரு விஷயத்த ஃபேமிலிக்காக பண்ண முடியலனால கூட உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அவங்க மூலிமா ஃபேமிலிக்கு தேவையான கெயின், ஃபேமிலிக்கு தேவையான நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதுதான் அதுடைய ஒரு கான்செப்ட். செவ்வாய் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் இந்த செவ்வாய் மே மாதம் 5ஆம் தேதி டிரான்சிட் நடக்கும். ஸோ 5ஆம் தேதி செவ்வாய் கும்பத்திலே வரும்பொழுது ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும், ஆதரவு பெருகும். உங்களுடைய உறவுகளால் ஒரு ஆதரவு கிடைக்கும், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தெரிந்தவர்கள் மூலிமா ஒரு ஆதரவு கிடைக்கிற ஒரு நேரம் 5ஆம் தேதி மே மாதம் செவ்வாய் வந்து உங்களுக்கு கும்பத்தில் வரும்பொழுது. அதே செவ்வாய் கும்பத்தில் வரும்போது லார்ட் ஆஃப் 10 10 கூடியனாக வர்றதுனால ஏதோ ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, யாராவது வந்து வேலைக்காக தேடுறீங்க, யாராவது பிஸ்னஸை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு போராடுறீங்க, ஃபைட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு சின்ன சப்போர்ட் அந்த டைமில் கிடைக்கும். இது செவ்வாயால் ஏற்படும். குரு வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 லைன் 11. ஸோ ஃபினான்ஷியல் ஏரியா எப்படி இருக்கும், ஃபேமிலி நீட்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகும், குரு நீச்சமாய் 12ஆம் இடம், விரயங்களை மட்டும் நீங்கள் தடுக்க முடியாது. இந்த மாதம் விரயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் லோன் வாங்கி விரயம் பண்ண வேண்டிய இருக்கும், ஒரு சிலர் வந்து வேறு யாருக்காவது சோர்ஸ் கடனை வாங்கிட்டு அந்த கடனால் பேலன்ஸ் பண்ண வேண்டி வரும். அப்படி தான் இந்த மாதம் இருக்குது. கும்பம் இந்த மாதம் மே மாதம் 2020 பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் 100% எல்லாம் பூர்த்தி ஆகாத மாதிரி இருக்கும், ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும், ஒரு சில மன உளைச்சல்கள் இருக்கும், ஒரு சில புரிதல்கள் சரியாக இருக்காது, ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இது இப்படியே இருக்காது, மாறும், பொறுமையாக இருக்கேன். ராகு கேதுவாவது ஏதாவது ஃபேவராக இருக்கா? கேது 11th ஹவுஸில் ஃபேவராக இருக்குது, பட் தனியாக இருக்கக்கூடிய கேதுவால் எதுவும் உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ ஒரு ஓவரால் ரீடிங் என்ன கும்பத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு ஓவரால் ரீடிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதம் 2020 மே மாதத்தில் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைய வந்து பூர்த்தி அடையுமான்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸில் உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும், ஒருவேளை கும்ப லக்னமாகவும் இருந்தீங்கன்னா, விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால எதிர்பார்க்காத விரயங்களையும் எதிர்பார்க்காத சில இழப்புகளையும் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்குது. ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ண வேண்டாம். ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா சேஃபாக இருங்க, ஷேர் மார்க்கெட்டில் பண்ண போகிறீங்கன்னா சேஃபாக இருங்க, வேறு புது விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் சேஃபாக இருங்க. டேக் மோர் கேர், ரொம்ப கவனத்துடன் செயல்பட்டால் நல்லது. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மீனம் ராசி மே மாத பலன்கள். மீனம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷனில் எப்படி இருக்குது? உங்களுடைய ராசிநாதன் குரு, உங்களுடைய லார்ட் ஆஃப் 10 10 கூடியவனும் உங்களுடைய ராசிநாதன் குரு நீச்சம் அடைஞ்சு இந்த மாதம் வக்ரம் அடையுது. 11ல் குரு பொசிஷன் இருக்குது. ஸோ லார்ட் ஆஃப் 10 அண்ட் லார்ட் ஆஃப் 1 11th ஹவுஸில் பொசிஷன் இருக்குது. அதே 11th ஹவுஸில் சனி, 11th ஹவுஸில் செவ்வாய். இந்த மாதம் கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தை எல்லா கோள்களும் உங்களுக்கு ஃபேவரான இடத்துல இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இது ஃபேவராக தான் இருக்குது. 11ல் எப்போ பிளானட்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து லாபம், ஆதாயம், யோகம், முன்னேற்றம், வருமானம் இதெல்லாம் உண்டு. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறமே இது நமக்கு நடக்கலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனனக்கால ஜாதகத்தில் நீங்கள் மீன ராசியா, நீங்கள் மீன லக்னமா, அதே மாதிரி 11th ஹவுஸில் பிளானட்ஸ் ஃபில்லாக இருக்கா, நீங்கள் பிறக்கும்போது அந்த யோகம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் தசாபுக்தி என்ன, ஒரு பாசிட்டிவான சுபமான தசாபுக்தி நடக்குதா, ஒரு யோகமான தசாபுக்தி நடந்துகிட்ருக்கா, இப்படிலாம் நீங்கள் செக் பண்ணணும். lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணு. அந்த ஹாரோஸ்கோப்பில் நான் சொன்னது மாதிரி 11th ஹவுஸில் பிளானட்ஸ் ஃபில்லாக இருந்ததுன்னா லாபம் கண்டிப்பாக வரும். யோகமான தசாபுக்தி நடந்தாலும் அந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கறது மாதிரி சுபமாகவும் இருக்கும். ஸோ மீனம் குருவால் இந்த மாதம் ஃபேவராக இருக்குது. இப்போ சனிக்கு வந்துடுவோம். சனி லார்ட் ஆஃப் 11 அண்ட் லார்ட் ஆஃப் 12, விரயத்துக்கும் அவர் தான் அதிபதி, லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. ரெண்டு பலனுக்கும் அதிபதியான சனி இந்த ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் 11th ஹவுஸில் வக்ரமடையும். குருவும் வக்ரமடையும், சனியும் வக்ரமடையும். வக்ரம் அடைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, 10th ஹவுஸை நோக்கி தான் போகும். பட் 10th ஹவுஸில் எந்த என்ட்ரியும் இல்லை, குருவுக்கு தான் என்ட்ரி இருக்குது, சனிக்கு இல்லை. ஸோ மீனம் இந்த மாதம் ஆதாயம், லாபம், எதிர்பார்ப்பு பூர்த்தி இதெல்லாம் வந்து பலன்களாக
பொதுவான பலன்களை நிச்சயமாக உண்டு. செவ்வாய் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் மகரமில் இருக்குது. 5ஆம் தேதி மே மாதம் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துடும். லார்ட் ஆஃப் 2 & 9 குடும்ப செலவுகள், குடும்ப தேவைகள், குடும்பத்துக்கான விரயங்கள், மருத்துவ செலவுகள், ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க அல்லது நீங்கள் யார் வந்து இந்த ராசியை உடையவராக இருக்கலாம், உங்களை சார்ந்த குடும்பம், அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ், அவங்களுக்கு தேவையான செலவுகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். ஸோ மீனம் ராசி 5th of May விரயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மந்தோட பிகினிங்கில் சூரியன் வந்து உச்சம். உச்சம் பெற்ற சூரியன் என்ன பண்ணும், சூரியன் ஆறுக்கூடியவன் உச்சம். ஸோ கடன் வாங்குறதுக்கு தயார் பண்ணிங்கன்னா, பேங்க் லோன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது வந்து பெரிய கடன் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா அது கிடைக்கும், அது கிடைக்கிறதுனால சோர்ஸ். அதுலேயும் குறிப்பாக கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேருந்து இந்த கடன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் கிடைக்கும். ஏன்னா சூரியன் வந்து எக்ஸால்ட்டாக இருக்கிறதுனால. இதே சூரியன் மே மாதம் 15ஆம் தேதி 3ஆம் இடத்துல மறையும். சுக்ரன் மே மாதம் முழுக்க 3ஆம் இடத்துல, இது பெரிய அட்வான்டேஜ். லார்ட் ஆஃப் 3 & 8 சுக்ரன் கெடு பாதக பலன்களை கொடுக்கக்கூடிய கோல் 3ஆம் இடத்துல மறையிறதுனால கெடு பலனை அது பெருசாக தர முடியாது. புதன் 3ஆம் இடத்துல மந்தோட பிகினிங்கில் செகண்ட் ஹவுஸில் இருந்த புதன் உங்களுக்கு 9th of May சுக்கரனோட 3rd house கனெக்ட் ஆகிடும். ஸோ மீனமை பொறுத்த வரைக்கும் 3லும் 11லும் கோள்கள் ஃபில்லாக இருக்கும் இந்த மாதம் முழுக்க. 4ஆம் இடத்துல ராகு, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா குரு வக்ரம் அடையுது, குரு நீச்சம் பெற்றிருக்கு, வயிறு சம்மந்தப்பட்ட சில உபாதைகள் கிடைக்கிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். 10th house கேது, தியாகமான மாதம். என்னதான் நீங்கள் பணம் பண்ணாலும், என்னதான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும், என்னதான் நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாலுமே மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணும். அதான் கேது பத்தில். நீங்கள் கேது பத்தில் இருக்கிற ஜாதகம் நிறைய பாருங்கள், தனியாக கேது பத்தில் இருக்கும், தனியாக இருப்பாங்க, குடும்ப உறவுகள் இருக்காது, ஒர்க் பண்ணுற இடத்துல கூட அவங்க வந்து ஒரு சாக்ரிஃபைஸிங் கேரக்டர் மாதிரி தான், எல்லாமே அவங்க தலையிலே விழும். குடும்பத்திலையும் அப்படி தான் இருப்பாங்க, இது கேது. இல்லைனா அவங்க வந்து எந்த வேலையும் செய்யாமல் ஒரு ஒரு சாமியார் மாதிரி சன்னியாசி போல் இருக்கிறது. இது கேது பத்தில் இருக்கவங்களாம் தனியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நடக்கும். கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் அது. ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மே மாதத்தை எப்படி எடுத்துக்கலாம், சிம்பிளாக ப்ராஃபிட் அண்ட் கெயின் நல்லா இருக்குது. கடன் கேட்டால் கடன் கிடைக்கும். ஃபேமிலிக்கான செலவுகளை பண்ணலாம், பண்ண முடியும், பண்ண வேண்டி வரும். ஹெல்த் கேர் எடுக்கணும், ஹெல்த்துக்காக சில விரயங்கள் நடக்கும். சில முயற்சிகள், சில திட்டங்கள் நீங்கள் பண்ணாலும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா எல்லா வக்கரம் அடையிறதுனால 2 & 4 முன்னாடி போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி வரும், மறுபடியும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி வரும், அந்த மாதிரி ஒரு டைமாக தான் இது இருக்குது. சுக்கரன் வக்கரம் அடையிறது நல்ல விஷயம். புதன் 3ஆம் இடத்துல மறையிறது பெரிய பாதகம் கிடையாது. மறைந்த புதன் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்யும். சூரியன் முதல் பாதி உச்சமாக இருந்து கடனுக்கு உதவி செய்யும், 2வது பாதி 3ல மறையிறது உங்களுக்கு அந்த தொல்லைகளை விளக்கும். ஓவரால் ரீடிங், மீனம் ராகு கேதுக்குள்ள ராசி லக்னம் உட்பட எல்லா கிரகங்களும் உள்ளேயே இருக்கும். 22nd, 23rd சந்திரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ராகு கேதுக்குள்ள எல்லா பேலன்ஸும் உள்ளே தான் இருக்கும். ஸோ காலசர்ப தோஷம் அதுவும் செயல்படும். காலசர்ப தோஷம் பிறவி ஜாதகத்தில் பெற்றவங்க, அது காலசர்ப யோகமாக மாறினவங்களுக்கு இது நல்ல ஃபேவராக இருக்கும். ஸோ ஓவரால் ரீடிங் என்னென்னா, பொருளாதார ரீதியாக மட்டும் அந்த மீனமுக்கு நல்லா இருக்கே தவிர மற்ற எல்லா விஷயத்துலேயும் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன்னா மாதந்தோறும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பேர்த் சார்ட்டில் முதல்ல நீங்கள் எப்படிப்பட்ட யோகம் பெற்றவர், என்ன மாதிரியான தொழில் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும், என்ன திசை நடக்குது, அந்த திசை யோகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றதை நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். இதுதான் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு கரெக்டான ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் எழுதிருப்பீங்க, அது இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா தப்பு தப்பாக வரும், லக்னம் மாறி இருக்கும், ராசி மாறி இருக்கும். முதல்ல திருக்கணித பஞ்சாங்கப்படி எக்ஸாக்டாக நீங்கள் பிறந்த வருஷத்தில் பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ப்ரிடிக்ஷன் எடுங்க. இதுதான் வந்து அட்வைசபிள். அதுக்கப்புறம் ஒன் மோர் ரெக்வஸ்ட், நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப் கொடுத்துட்டு ஃபாதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், மதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், சிஸ்டர் எப்படி இருப்பாங்க, ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் 100% பதிலே கொடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி கன்சல்டேஷன் தோஸ் டேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட போகிறவங்க ஃபேமிலி ஹாரோஸ்கோப் எல்லாத்தையும் கொடுத்து ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் பார்க்கும்போது அந்த பரம்பரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் ப்ரிடிக்ஷன் வந்து ஒருத்தரை கனெக்ட் பண்ணி இன்னொருத்தர் ப்ரிடிக்ஷன் வரும். ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் முதல்ல உங்களுடைய அந்த கரியர் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய லாஞ்சிவிட்டி ப்ளஸ் உங்களுடைய க்ரோத், உங்களுடைய திசையுடைய யோகம். பொதுவாகவே தோஷமான காலம் இருக்கும்போது அது எல்லாரையுமே பாதிக்கும். தோஷம்னா என்ன, கெடுபலன் நடக்கணும்,
யாராவது ஒருத்தருக்கு கெடுதலை செய்கிறது மாதிரி வரும். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டடான கொஷின்ஸ் உங்களுக்கு ஒரு என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து செக் பண்ணிங்க. அண்ட் ஒன் மோர் திங், கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு தேவையான கேள்விகள் அல்லது கன்சல்டேஷன் தேவைப்பட்டவங்க எடுக்கும்போது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. எதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனுக்காக நீங்கள் இந்த கன்சல்டேஷனை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பொது போல நான் எல்லா மாதமும் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மே மாதத்தை பற்றி கொடுக்குறேன், ஜூன் மாதத்தை பற்றி கொடுக்குறேன், வருஷ பலனை பற்றி கொடுக்குறேன், ஆல்ஃபபெட்ஸை பற்றி கொடுக்குறேன், நியூமராலஜி, நேமியாலஜி, ருத்ராட்சா பற்றி சொல்கிறோம், ஜெமாலஜியை பற்றி சொல்கிறோம். இது இல்லாமல் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி யார் டவுட் கேட்டாலுமே அதை நாங்கள் ஃப்ரீயாக தான் அட்வைஸ் பண்ணுறோம். வி ஆர் நாட் சார்ஜிங் எனி திங். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் டைமும் கொடுங்க. ஒன் மோர் திங் நான் சொல்ல வருது, முதல்ல கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி எடுக்கலான்னா, டிஸ்பிளேல தெரிகிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் காலும் நீங்கள் பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷன் இருக்குது, அதை எடுக்கும்பொழுது முதல்ல நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்காக என்ன கேட்க விரும்புகிறீங்க, இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் முதல்ல ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஊரில் எழுந்த பஞ்சாங்கம் அல்லது ஊரில் எழுந்த ஒரு ஜாதகம் இல்லை டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் தப்பாக இருக்குது, முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க உங்கள் ஹாரோஸ்கோப்புடைய டேட்டா என்ன. அப்படி கிளியர் பண்ணனா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினா யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி முதல்ல ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. அந்த ஹாரோஸ்கோப்பை எங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். சப்போஸ் யூ ஹேவ் 4 கொஸ்டின்ஸ் இல்லை 5 கொஸ்டின்ஸ் இல்லை 10 கொஸ்டின்ஸ், 10 கேள்விகள் இருக்குது. நார்மலாக எல்லாரும் வந்து 5 கேள்விகளை தெளிவாக கேட்குறாங்க. அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய திசையுடைய பலன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய ஹெல்த் லைஃப். இதை தவிர ஒரு பர்சனல் கொஸ்டின், சில பேருக்கு வீடு வாங்குற எண்ணம் இருக்கும், சில பேருக்கு கார் வாங்கின எண்ணம் இருக்கும், ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்கும், இல்லை பார்ட்னர்ஸோடு சேரலாமா பிரியலாமா இல்லை வேறு சில பிரச்சனைகள், இது ஏதாவது இருந்ததுன்னா கிளியராக அதை வந்து இப்போ ஒரு என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பதிலை கிளியராக எதிர்பார்க்கறது மாதிரி உங்கள் கேள்வியை நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா எடுத்துக்கிற டைமில் கிளியராக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மறுபடியும் ஒன் மோர் டைம், சேஃபாக இருங்க. நாம் எல்லோரும் நிச்சயமாக வெகு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவோம். வாழ்த்துக்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.